எல் முருகனை ஏன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குனீங்க? எலெக்ஷன் நிக்க வைக்க வேண்டியதானே? ஏன் நிக்க வைக்கல? நின்னா ஜெயிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியுது. அப்ப ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நான் இந்த மேடையில் கேட்கிறேன், அண்ணாமலையை கேட்கிறேன், பாரத பரம்பரை கேட்கிறேன், உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இரண்டு மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள், அந்த இரண்டு மத்திய அமைச்சர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னொருவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த வையுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால், இந்த இரண்டு நிதியமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நிறுத்த வையுங்கள். அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். சில பேர் இருக்காங்க இந்த பிஜேபி தலைமையில வச்சு ஆடிட்டு இருக்காங்க, 300 பேரும் 400 வரும், வரட்டும் பார்க்கலாம். நீ 300 400 வரட்டும், தமிழ்நாட்டில் எத்தனை வருது நீ அதை பாருங்க. வளர்ந்துருச்சுன்னு காட்டுறதுக்கு எதுக்கு இன்னொருத்தவங்களுக்கு கூட்டத்தை நீ பாட்டணும்? வளர்ந்து விட்டது என்று காட்டுவதற்கு நான் கிளைத்தலைவர் நீ பாட்டு காட்டக்கூடாதா? ஜெயலலிதா அம்மா மட்டும் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கிளைத் தலைவர் நிப்பாட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களானே, நிப்பாட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அவங்களுடைய ஆளுமையை காட்டுவாங்க. இன்னைக்கு சில பேர் வயிறறிஞ்சு பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசுறாங்க, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னா, 2024 தேர்தல் முடிவுகளை பார்க்கட்டும். எல்லாம் மோடி நல்லவருப்பா, நம்ம தலைவர் அம்மாவை புகழ்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். கேப்பையில் நெய் ஒடினா கேப்பாருக்கு புத்தி எங்க போகுது? நாங்கள் செய்வோமா? மறந்து இருந்துடக்கூடாது. அந்த மக்களை ஏமாற்றி எப்படியாவது நம்ம பிஜேபிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோடிஜியே நம்மளை ஏமாற்ற பார்க்கிறார். நாங்கள் எத்தனுக்கு எத்த வில்லாதி வில்லை தமிழ்நாட்டு மக்கள். இப்போ அதிமுக பிரச்சனை என்ன? அதிமுக பிஜேபியோட கூட்டணி வர மாட்டோன்றாங்க, அதான சொல்லுங்க அவங்க. சரி, அவங்களுக்கு யாரு பிரதமர் வேட்பாளர்? யாரு? ராகுல் காந்தி ஆதரிப்பாரா? திமுக ஆதரிக்கிற ராகுல் காந்திய காங்கிரஸ் எடப்பாடி ஆதரிப்பாரா? மேல போய் டெல்லியில போய் புரியுதா உங்களுக்கு? We should see the big picture. பெரிய சித்திரத்தை பார்த்துட்டு பேசணும். அது அண்ணாதிமுக அந்த அளவு அரசியல் புரிதல் இல்லை. பட் அந்த கட்சி வந்தா நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்க நேற்று வரை எங்க நட்பு கட்சி தான் அதிமுக. அதில் பாஜக இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மளோட கூட்டணிக்கு தவங்கடுங்க, ஏங்கிட்டு இருக்காங்க, ஆள் மேல ஆள் அனுப்புறாங்க. இதுதான் உண்மை. இந்த நிமிடம் வரை பாஜக இவ்வளோ வலுவாக நீ பிரதமர் வந்தார், தூத்துக்குடியில் பேசுனார், திருநெல்வேலியில் பேசுனார், பல்லடத்தில் பேசுனார், தமிழ்நாட்டில் கிட்டத்தில் ஒட்டுரு. இந்த நிமிஷம் வரைக்கும் ஏன் அப்போ நம்மகிட்ட பலம் இருக்கப்போ தானே நம்மளை தேடுறாங்க? பலம் இருக்கும் உள்ளவங்க தேடுறாங்க, பலம் இல்லைன்னா நம்மளை ஏன் தேடுறாங்க? அப்போ அவங்க ரிப்போர்ட் இதெல்லாம் கருத்துக்கிட்டு போய் நம்மளோட வாக்கு சதவீதம் என்ன, இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு தான் இந்த நிமிடம் வரை பாஜக நம்மளோட கூட்டணிக்கு திரும்பி. சாணிசுல காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கேள்விக்கலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தபோது சில விமர்சனங்களை முன் வச்சார். அதுக்கு பதிலளிக்கிற மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு. மோடி நல்லா நடிக்கிறாரு, அவரோட முகத்தில் பயம் தெரியுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து பிரதமர் மோடி புகழ்ந்திருந்தாலுமே கூட அதிமுக கடுமையான விமர்சனங்களை தொடர்ந்து பாஜகவை நோக்கி முன்வைக்க ஆரம்பிச்சிருக்குது. தைரியம் இருந்துச்சுன்னா நிர்மலா சீதாராமனும் அமைச்சர் ஜெய்சங்கரும் தமிழ்நாட்டில் போட்டியிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கே பி முனுசாமி குறிப்பிட்டது அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுது. மறுபடியும் அதிமுக பாஜக மோதல் அப்படிங்கிறது முற்றுதா? தேர்தல் களம் யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன், காங்கிரஸ் கட்சியிலிருந்து திருச்சி வேலுசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்புரத்தினம், அதே போல் வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களோடு, மூத்த பத்திரிகையாளர் பாக்கி, விமர்சகர் நித்யானந்தன், அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி வேலுசாமிகிட்டிருந்தே நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜக மோதல் ஒரு மாதிரி முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினச்சோம். ஏன்னு சொல்லி பார்த்தா பிரதமர் வந்தபோது ஜெயலலிதாவை புகழ்ந்தார், எம்ஜிஆரை புகழ்ந்தார். ஆனால் இப்போ அதிமுக திரும்ப வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து பாஜகவை நோக்கி முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்படி சார் இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க? கொஞ்சம் சமீப காலத்துக்கு முன்னால் வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மனிதன் தான் பலவீனமாக வருகிற போது உளவியல் ரீதியாக எப்படி மாறுவான்றதே பிரதமருடைய பேச்சு. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் வர்றபோது தான் மிக மோசமான ஊழல் பேரிவில்னா ஜெயலலிதா தானே அவர் பேசினாரா?
இப்போ வரும்போது ஜெயலலிதா ஆட்சி தான் உன்னதமான ஆட்சின்னு சொல்கிறாருன்னா, உளவியல் ரீதியாக அவர் எங்கேயோ பலவீனப்பட்டிருக்கிறார், அதனால் ஏற்பட்டுகின்ற பாதிப்பு. நேற்று அப்படி எதிர் திசையில் பேசினா அதுக்கு நேர் எதிர்கருத்தை சொல்கிறார். அதே நேரத்தில் அவர் சொன்னதை எனக்கு பார்க்கணும். ஒரு காலத்தில் பிஜேபி தமிழ்நாட்டில் கழகங்கள் இல்லாத தமிழகம் அதுதான் எங்கள் கொள்கைன்னு சொன்னாங்க. அப்போ ஏன் எம்ஜிஆரை பாராட்டணும், எதற்காக ஜெயலலிதாவை பாராட்டணும்? தேவையில்லை. இதெல்லாம் அவர்களுக்கு வந்து மனதளவில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் அவர்களுக்கு இருக்க மோசமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இப்படியெல்லாம் அவர் பேச வச்சிருக்கு. இங்கே வந்தார் முதலமைச்சர், பிரதமர் வந்தார். நேற்றைக்கு என்ன பண்ணார்? தூத்துக்குடி தானே போனார், நெல்லை தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் அல்ல, இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே ஒரு நாளில் சிறபுஞ்சியை தவிர சமப்பகுதியில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக 5000 ஆண்டு பேசுறதுங்கிறது ஓகே, ரைட்டு, பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். பிரதமர் அப்படி பேசிட்டாரு, பாஜக அப்படி பேசிட்டாங்க. இந்த பக்கம் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு எப்படி இப்படி அதிமுகவுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அவங்களும் தெளிவாயிட்டாங்க. அதாவது என்னன்னா, இனிமே இவங்க கூட இருந்தா நமக்கு நம்ம ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருவோம். அவங்க கட்சியில் இருக்க தொண்டர்களே தலைவர்களை விட்டு ஒதுங்குற இடத்துக்கு வந்துட்டாங்க. இனி எந்த ஒரு காலத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், இனி எந்த காலத்திலையும் இந்த தப்பை பண்ண மாட்டேன், ஜெய் சொன்னாங்களா, பொது மேடையில் சொன்னாங்களா, இனி எந்த காலத்திலும் நான் பாஜகவோட உறவு வைக்க மாட்டேன். அந்த அளவுக்கு திராவிட இயக்கங்கள் ரெண்டுமே அவர்கள் சேர்ந்திருக்கலாம், ஆனாலும் கூட கொள்கை ரீதியாக தமிழகத்தினுடைய நலன் ரீதியாக பார்க்கிற போது பாஜக தான் நமக்கு முழுமையான எதிரி. அப்படி இருந்தும் சில சூழ்நிலைகள் கூட்டணி வச்ச காரணத்தால் கட்சியினுடைய தொண்டர்களே தன்னை விட்டு ஒதுங்கிட்டாங்க என்பதை உணர்ந்த காரணத்தால் பார்லிமெண்ட் மட்டும் இல்ல, நாளைக்கு அசம்பிளியில நம்ம தப்பிக்கணும்னா இப்பவே இந்த நிலைமை எடுத்தால்தான் என்கின்ற புத்திசாலித்தனமான முடிவை அதிமுக தலைவர்கள் எடுத்ததால் இந்த கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. நித்யானந்த கேட்போம். நித்யானந்த சார், இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாவே இங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து ஒரு பயம் தயக்கம் வந்துருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இவர் சார் சொல்றதை பார்த்தா இப்ப அதிமுகவும் தெளிவாயிட்டாங்க, அதனாலதான் இப்படியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி செய்கின்ற நேரத்தில் சட்டமன்றத்தில் பாஜக உறுப்பினர் ஒருவர் கூட கிடையாது. கூட்டணி தர்மம் சட்டமன்றத்தில் அவருடைய உதவி தேவை என்று சொன்னால் அவர்களோடு சேர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அது அவசியம் இல்லாத நேரத்தில் அவர்கள் நடுவண் அரசோடு சுமூகமாக சேர்ந்து பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எம்ஜிஆர் ஃபார்முலா என்று சொல்வோமே அதன் அடிப்படையிலே இருந்ததாகத்தான் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். பாஜக மோசமான கட்சி அப்படி சொல்லலை. நடுவண் அரசு எதுவாக இருந்தாலும் கூட அதனுடன் சேர்ந்து மாநில அரசு செயல்பட்டால் மட்டுமே நமக்கு நல்ல. இப்போ அப்படி சொல்லலையே சார். இல்லை இல்லை, எடப்பாடி சொன்னது தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ அவர் அதிகாரத்தில் இல்லை, இப்போ சொல்ல மாட்டார். அதாவது மைனாரிட்டிகள் ஓட்டினால்தான் நாங்கள் தோற்றோம், பாஜகவுடன் சேர்ந்தால் எங்களுக்கு மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காது, சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது என்று சொன்னார். புதுசாக கண்டுபிடிச்சாரா? மைனாரிட்டி ஓட்டு கிடைக்காதுங்கிறது உண்மையானால், அவர் சொல்வது உண்மையானால், இத்தனை காலம் எப்படி அவர் என்னதான் கூட்டணி தர்மம் கண்டுபிடிக்கல, அவர் தெளிவாயிட்டார் அப்படின்றாரு பழனிசாமி. தெளிவாயிடுச்சு, அதிமுக தெளிவாயி மேலும் குழப்பம் அடைந்திருக்கிறார். தெளிவெல்லாம் ஒன்றும் ஏற்கனவே குழம்பி இருக்கிறார், இப்பொழுது மேலும் குழம்பி இருக்கிறார். ஏனென்று சொன்னால், கடை விரித்தேன் வாங்குவோர் இல்லை என்று வள்ளலார் சொன்னது போல அவர் கடை விரித்து ஒருவர் கூட கூட்டணிக்கு வருகிறேன் என்று சொல்லவில்லை இதுவரை. சரி, இந்த பக்கம் மட்டும் யார் வந்துட்டாங்க? எந்த பக்கம்? இந்த பக்கம் மட்டும் பாஜக பக்கம் மட்டும் யார் வந்துட்டாங்க? பாஜக ஒரு பலவீனமான கட்சி என்று தான் இங்க அரசியல் கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள். அப்ப அங்கேயே வரல என்ற கேள்வி எப்படி சமன் செய்ய? நீங்க என்ன சொல்றீங்க? அதுக்கு பெரிய ஒரு மிகப்பெரிய திமுக அண்ணா திமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி இதுவரை அதனுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்காத நேரத்தில் எப்படி ஒப்பிட்டு பேசுகிறீர்கள்? எனவே அது அந்த ஒப்பீடு சரியல்ல. பாரதிய ஜனதா கட்சிக்கு எத்தனை பேர் கூட்டணிக்கு வருவார்கள், மக்கள் எப்படி கூட்டணியில் மக்கள் கூட்டணி எப்படி அமையும் என்பதை வருகின்ற தேர்தல் தெளிவாக்கும். அது மட்டும் இல்லை, மோடி அவர்கள் நம்முடைய மத்திய ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆருடைய பெயரை சுட்டினார்கள். இவ்வளோ இன்றைக்கு போகவில்லை. எனவே எம்ஜிஆருடைய பெயரை அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சூட்டியிருக்கின்றார்கள். இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆளுமையை அவர் போட்டிருக்கின்றார்கள். மக்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டில் பாஜக வந்து நிற்கணும்னா இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஜெயலலிதா ஒரு எம்ஜிஆர் இங்கே வந்து பாஜகவுக்கும் தேவைப்படுறாங்க. உள்ளதை சொல்வதில் பாஜகவுக்கு தேவையா இல்லையான்னு ஆராய்ச்சி, உண்மையை சொல்லியிருக்கின்றார்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு மக்கள் சக்தி வாய்ந்த ஒரு 2 தலைவர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எம்ஜிஆர் ஜெயலலிதா மட்டும்தான்.
கருணாநிதி நீங்கள் சொல்லலாம் இடையில, கருணாநிதினு எப்படி சொல்ல முடியும்? எம்ஜிஆர் உயிரோடு இருக்கின்றவரை, ஜெயலலிதா ஒரே ஒரு தவறு செய்து ஒரு முறை அனுமதித்தவரை, கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வர முடியவில்லை, கோட்டை பக்கம் தலை வைத்தே படுக்க முடியவில்லை. எனவே அவர் ஒரு பெரிய ஆளுமை, மக்கள் சக்தி, மக்களுக்கு மிகவும் வேண்டியவராக பார்க்கப்பட்டார் என்பதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஏனென்றால் அதெல்லாம் அனுபவத்திலே நாம் பார்த்துருக்கிறோம். எனவே ஜெயலலிதா அம்மையாரையும் எம்ஜிஆர் அவர்களையும் மோடி அவர்கள் சொன்னது ஓட்டுக்காக அல்ல, ஓட்டு அரசியலுக்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அப்படி நேசித்தார்கள் அவர்களை என்று மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். ஆளுமை பற்றியோ ஆட்சியை பற்றியோ குறிப்பிடவில்லை. ஊழல் இல்லை என்று நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவரை ஒரு பிரதமர் சொல்ல முடியுமா? சரி, வரேன் சார். கருத்து கேட்டு ஊழல் செய்யவில்லையா என்று கேட்டால் தொடர்ந்து நம்ம பேசலாம். எல்லா மக்களுக்கும் தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்திருக்கிறது, ஆனால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? சரி, நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்க இல்லை அல்லவா? சாமர்த்தியமாக செய்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார். கடை விரித்தார் கொள்வார் இல்லை. அதனால யாரு அதிமுக கூட்டணிக்கு நீங்க வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாலும் யாரும் வரத்துக்கு ரெடியா இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சாரு. இன்னொன்னு, ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்தது அப்படிங்கிறது வந்து வாக்குக்காகவோ கூட்டணிக்காகவோ இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? ஒரு மூணு நாலு விஷயம் சொல்றேன். சரி, நீங்கள் சொன்ன இந்த டயத்தில் அல்லது சார் சொன்ன இந்த டயத்தில் அதிமுக ஒருத்தர் கூட கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நான் டயத்தை யாரையும் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ரைட், தேமுதிகங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுவும் அவங்க வீட்டில் போய் நல்லா கவனிச்சுங்க. ஒரு மூணு முன்னாள் அமைச்சர்கள் அனுப்பிச்சு, அதனால தே ஓப்பன் தாக்கும். நீங்கள் அவரை கேட்டீங்க யார் உங்க கூட வந்திருக்கான்ட்டு. இங்கே இன்னைக்கு கையெழுத்து இந்த நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. நம்பர் ஒன். நம்பர் டூ, மோடி ஏன் வந்து எம்ஜிஆர் புகழ்ந்தார்? இவர் ஒரு அரசியல்வாதி, ஓட்டு கிடைக்கும்னா தமிழ்மணியை கூட புகழ்வான். அதான் அரசியல்வாதியினுடைய இலக்கணம். தயவு செஞ்சு விட்டுருங்க நீங்கள், தமிழ்மணி என்னங்கிறது வேற. அதனால் இதான் இயற்கை. ஒன்று, கலைஞர் ஒரு அழகான 91 சொன்னார் ஒரு கருத்து, இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு அழிவில்லாத வார்த்தைவா நான் பார்க்குறேன். அப்போ பிரசிடென்ட் ரூலு, அடிக்கடி இங்கே ராஜீவ்காந்தி வந்து போயிட்டு மாதம் 2 தடவை சொன்னார், அடிக்கடி ராஜீவ்காந்தி தமிழ்நாட்டுக்கு வரத பார்த்தா இவர் பிரைம் மினிஸ்டருக்கு நிற்பாரா சிஎம்முக்கு நிற்பாராங்கிற சந்தேகமே எனக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே அதான் கரெக்ட் சார். சரி, இதுக்கு மேலே நான் அதை ஒன்றும் விவரமாக சொல்கிறதுக்கு தேவை இல்லை, விட்டுடுறேன். ரைட், நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு அதிமுக எதுக்குதுங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்கிறீங்க. நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். கதவு திறந்திருக்கு, வா. ரைட், அது ஒரு நாகரிகமான பண்பாடான செயல், கர்டிசி. பேக்கதவு கூட்டு, இந்த பல்லில்லாதது, கையில்லாதது, கால் இல்லாதது, வாயில்லாதது, பேச தெரியாதது, இதுகளெல்லாம் ஒரு 17 பேரை கூப்பிட்டு சேர்த்து எடப்பாடியை பயமுறுத்தினால் யாருக்கும் கோபம் வரத்தெல்லாம் செய்யும். எடப்பாடி கோவம் வரலன்னா நானே எடப்பாடி சார். நான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறேன், என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவை எவ்வளவு விமர்சனம் பண்ணாலுமே கூட பாஜக திருப்பி பதிலுக்கு வந்து அதிமுகவை எந்த இடத்துலயும் திட்டின மாதிரியே தெரியல. அவங்க இன்னும் நீங்க வருவீங்க அப்படின்னு தானே காத்திருக்காங்க சார். அது அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் 5 மணிக்கு பல பேர் முக்கியமானவங்க சேர போறாங்க, பெரிய லேகியை விற்க போறோம் அன்னைக்கு. வெக்கமா இருக்காத இதெல்லாம் வெளியே சொல்லிட்டு அப்புறம் ஒருத்தரும் வரலன்னு சொல்றதுக்கெல்லாம் இதுக்கு பிறகும் அந்த அதிமுக அம்மன் அர்ஜுனன் கூட சொன்னாரு, பாஜக வந்து 2 MLAக்கள் வர போறாங்க, எடப்பாடியை சந்திக்க போறாங்கன்னு அவரு தான் சொன்னாரு. அவர் யாரு? அந்த கூட்டத்துக்கு பக்கத்தில் இருந்தார். ஏயா வந்தேன்னு கேட்டாங்க. அர்ஜுனா, டீ ஷாப்ல வந்தேன்னார். உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, நானும் படிச்சது. அப்பா, ஒரு ADMK MLAக்கு டீ வாங்கி கொடுக்க கூட ஆள் இல்லை, அவர் வீட்டுல இருந்து இவ்வளவு தூரம் வர்றாரு. இதுக்கு மேல அதனை, இந்த சூழ்நிலைக்கு பிறகும் உங்களுக்கு எடப்பாடி கோபப்படாமல் இருந்தால் அவர் வகிக்கிற பதவிக்கு இன்றைய எதிர்கட்சி தலைவர் நாளைய முதல்வர்னு நான் நம்புறவர் தகுதி இல்லாமல் போயிடும். கோபம் எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பாஜகவை பார்த்து ஒரு பக்கம் கோபப்படுறாரு, ஆனால் பாஜக வந்து எம்ஜிஆரை புகழுது, ஜெயலலிதாவை புகழுது. ஆனால் ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மோடியை தான் இன்னும் புகழ்ந்துட்டு இருக்காரு. ஓபிஎஸ்க்கு வேற யாரை புகழறதுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இல்லைங்களேங்க. யாரையாவது புகழ், யாரையாவது திட்டலாம், அதை அவர் செய்யலை. அவரை பாராட்டுற, யாரையாவது பாசிட்டிவாக புகழலாம்,
எம்ஜிஆர் ஜெயலலிதாவெல்லாம் அவர் புகழ்ந்துட்டார். யார்? மோடி கெஸ்ட்டாக வந்தோர். ஸோ அதில் ஓடாது. யாரை புகழ்றது? அவங்க கட்சிக்காரரும் கண்ணாப்பின்னு திட்டிட்டார். ஒரு எடி ஒரு பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர், பேரெல்லாம் வேண்டாம். அவர் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ண தப்புக்கெல்லாம் அனுபவிச்சாகணும், மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் அவர் சவுண்டை விட்டுட்டார். இந்த சூழ்நிலையில் இவர் பண்ருட்டி ராமச்சந்திரனும் டிடிவியும் அவங்களா சொல்லி அவர் என்னென்னவோ செய்து பார்த்தார். குஜராத்துக்கு இவர் போக மாட்டேன்னார், அவர் போனார். இது போட்டு விட்டாங்க காவியில், அதை வச்சுக்கிட்டு கலட்டாமல் நின்னார். அவர் கேட்டாரா எழுந்திருக்காரா ஓபிஎஸ்னு, உடனே மகிழ்ந்து போயிட்டார். அவரே கேட்டார், ஏங்க என்ன அவருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கங்க, தமிழ்மணி வந்திருக்காருன்னு சொன்னால் தமிழ்மணி வந்திருக்காரான்னு கேட்டாரியா, தமிழ்மணி முகம் அவருக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஒருவேளை சீமானோட சேரலாம். பாவம், ஒரு முன்னாள் மூன்று தரம் முதலமைச்சராக இருந்தவர், நான் அதை எதிர்பார்க்கல. அவர்கிட்ட இதைத்தான் ஒரு ஆளை செய்ய முடியும், அவரும் செய்ய. அவங்க அணியிலிருந்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுப்ரத்னம் வந்திருக்காரு, அவர்கிட்ட கேட்டுருவோம். என்ன சார் நிலைப்பாடு, ஓபிஎஸோட நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இல்லை கூட்டணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப என்ன தாமரை சின்னத்தில் தான் கிளம்புறங்க போதா? மூத்த வழக்கறிஞரான தமிழ்மணியோட இது எழுக்கலாம் எழுப்பின பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி, இன்றைய தினம் 71வது அகவை பிறந்த அடியெடுத்து வைக்கக்கூடிய அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் 71. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒரே ஒரு செய்தி, காரணம் வந்து என்னுடைய மாமியார் நிலக்கோட்டை பொன்னம்மாக்கால் அவர்களை மாண்பு முதல்வர் அவர்கள் அத்தை வந்து ஒரு உறவை சொல்லிடுறேன். ஒரு அத்தை என்று உரிமையோடு அழைப்பவர். காரணம், கலைஞர் வந்து என் மாமியார் வந்து உடன்பிறந்த தங்கையாக மதித்தார். எனவே அரசியல் கப்பாற்பட்டு குடும்ப பாசத்தோடு என் மாமியார் இருந்தால் எப்படி வாழ்த்துவாரோ அந்த நிலையில் நான் அவரை வாழ்த்துகிறேன். இப்போ நான் சப்ஜெக்ட் வந்துடுறேன். அண்ணன் வந்து தமிழ்மணி சொன்னார் இடம் இது ஓபிஎஸ் வந்திருக்காரா என்று கேட்டதை பெரிய செய்தியாக எடுத்துக்கிட்டாருன்னு. இந்த என்டிஏ கூட்டம் வந்து டெல்லியில் நடந்தது, அதில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர் கடைசியாக கலந்துக்கிட்ட கூட்டம், அருகில் உட்கார வச்சுட்டாரு. அது எந்தனா சுதந்திர இந்தியாவில் அரசியலில் அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அமளிதுமளி பண்ணிட்டாங்க. எடப்பாடி தரப்பினர் பிரதமர் அருகில் அவரை அமர வைத்தது. எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், அதிமுக முன்னாள் அமைச்சர்களாகட்டும், பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ஆனா ஓபிஎஸ் தரப்புல இருந்து அப்படி எந்த ரியாக்ஷன் இதுவரைக்கும் வரல. அவர் வெளிப்படையா சொல்றாருங்க, அம்மாவின் மறைவிற்கு பிறகு ஏன் அந்த ஆட்சி நீடித்ததற்கும் எங்களுடைய கட்சி ஒரு இது இது ஒற்றுமைப்படுத்தியதற்கும் அவங்க வந்து பிளேட் அ பிவிட்டல் ரோல். ஒரு நல்ல எங்களை வந்து ஒரு நடுநாயகமாக இருந்து எல்லா இது உதவிகளும் செய்தார்கள். 4.5 ஆண்டு காலம் இவர் எடப்பாடி பழனிசாமி இமாலய சாதனை சொன்னார், 11 மெடிக்கல் காலேஜ் நான் வாங்கினேன்னு. எப்படி வாங்கினாரு? அன்றைக்கு மத்திய அரசு உதவி செய்ததன் காரணமாகத்தான். என்ன எழுந்த சூழல் என்னன்னா, மறுநாள் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்த பொழுது அவர் சொல்றாரு, வி நீட் யுனைடெட் ஏடிஎம்கே என்று சொல்கிறார். சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் சொன்ன லீலா பேலஸில் நீங்கள் ஒத்துக்கலை, வர வேண்டிய ஆட்சி பறிபோச்சு, ஆனால் நடைபெற இருக்க நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கானது. எனவே திரு டிடிவி தினகரன் பகிர்ச்சி 45 தொகுதியில் போச்சு. எனவே அதை விட பெரிய சக்தி திரு ஓபிஎஸ் அவரையும் வெளியில் விட்டுவிட்டு உங்களோட அலைன்ஸ் வைக்கிற அர்த்தம் இல்லை, முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அது வந்து அவருக்கு வந்து காதல வந்து ஏதோ அதுக்கு இதாக வேப்பனையாய் கசந்து விட்டது அந்த செய்தி. எனவே அவருடைய சகாக்களுக்கு சொல்கிறார், ஒரு குரூப் வந்து கொச்சின்ல இருந்து போகுது, இன்னொரு குரூப் இதுல இருந்து. எடப்பாடி பழனிசாமி எங்கெல்லாம் வேட்பாளரை நிறுத்துறாரோ அங்க எல்லாம் தோற்கடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லி வந்து ஓபிஎஸ் பேசுறாரு. அப்போ வந்து இரட்டை இலையை எதிர்த்து அதை இரட்டை இலையை தோக்கடிக்கிறதுக்கு ஓபிஎஸ் தயாராகிட்டாரு. சார், எங்களவே வந்து இந்த இயக்கத்தில் அவர் விவரம் தெரிந்த நாள் முதல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கிளைக்கழக பிரதிநிதியிலிருந்து செயலாளராகி ஒருங்கிணை அம்மா காலத்தில் பொருளாளராக நீண்ட காலம் இருந்து ஒருங்கிணை அவரவே இந்த இயக்கத்திற்கு தொடர்பு இல்லாதவர் என்று முத்திரை குத்தி இவர்கள் வந்து நாடு திராவிட இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிறார்களோ இல்லையோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை குறிவைத்து தாக்குவதில் அவரை சிறுமைப்படுத்துவதில் குறிக்கோளாக இருக்கிறார்கள். எனவே எங்களை அழிக்க நினைக்கக்கூடிய அந்த சக்தியை எதிர்வினை என்பது நாங்கள் வந்து வி வுட் லைக் டு டெமாலிஷ் இபிஎஸ் அண்ட் குரூப் அல்டுகெதர். அதுதான் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அவர் அது இரட்டலைக்கு எதிரானது அல்ல.
உரிமை கோருவோம் ஏற்கனவே இதே சொல்லக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்கனகத் தேர்தலில் இரட்டை இலை சின்னமா ஃப்ரோசன் முடக்கப்பட்டது. அதே போல நாங்கள் ஒரு சின்னத்தை தேடுவோம், அறுதிட்டு உறுதியாக இரட்டை எங்களுக்கு கிடைக்காத சூழல் வந்தால் நாங்கள் நிச்சயமாக வேறு சின்னத்தை தேடுவோம். திராவிட இயக்கத்தில் வந்த சித்தாந்தத்தை நாங்கள் விற்றுவிட்டு தாமரை நிற்க வேண்டிய அவசியம் எங்கள் தலைவர் ஓபிஎஸ்க்கு எங்களுக்கு. காரணம், எங்களை வழிநடத்துவது தந்தை பெரியார், பெருங்கை பிறந்த அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா எடப்பாடி பழனிசாமி கிடையாது. எங்களுக்கு சித்தாந்தம் இருக்க, ஐடியாலஜி இருக்கு. தாமரை என்று சொல்லி எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி சிறுமை, இந்த கூட்டணியை சிறுமைப்படுத்துவதற்கு ஓபிஎஸ் என்னுடைய ஸ்டேச்சரை வந்து அசிங்கப்படுத்துவதற்கான முயற்சி. பாஜக எதிர்ப்பு அப்படிங்கறதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்பயுமே தீவிரமா இருக்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இப்ப ஒரு சமீப நாட்களா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல அதிமுகவும் ரொம்ப தீவிரம் காட்ட ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து தேர்தல் களத்துல திமுகவுக்கு ஏதாவது சிக்கலாவோ சவாலாவோ மாறுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க வச்சிருக்கிற தலைப்புக்கு இது திமுகவை நீங்க கூப்பிட்டு வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது வந்து நிர்மலா சீதாராமன் தைரியம் இருந்தால் வந்து இங்கே நிற்கட்டும் ஏடிஎம்கே சொன்னதுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய அந்த சிக்கலுக்கான விஷயத்தை வச்சு தான் நீங்கள் தலைப்பு வச்சுருக்கீங்க. இதில் சொல்கிறது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. திமுகவுக்கு அவங்க சொல்லிட்டு சிறுபான்மையினரோட, அதை பாஜக வைத்திருக்கிறதுனால சிறுபான்மையினர் வாக்கு எங்களுக்கு வரும் திமுகவுக்கு மைனஸ் ஆகாதா? அது அவங்களெல்லாம் பேசிட்டு போட்டோம். என்ன கேட்குறேன்னா, இது பாஜக வெர்சஸ் ஏடிஎம்கே இந்த தலைப்பில் திமுகவுக்கு பேசுறதுக்கு இருக்கா இல்லையான்னு க்வெஸ்சன் மார்க் ஒன்று. சரி, வந்துட்டோம். இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியில் மைனாரிட்டி ஓட்டு யார் வாங்கிறது, மெஜாரிட்டி கம் இப்போ ரிலீஜியன் ஓட்டு யார் வாங்குறதுலாம் கிடையாது. இந்தியாவுக்கு யார் தொடரணும், யார் தொடரக்கூடாது, யார் வரணும், யார் வரக்கூடாது, இதுதான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நெரேட்டிவ். இப்போ மூணாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் ஃபேஸ் பண்ணும்போது பாரதிய ஜனதாவுடைய கட்சிக்கோ சித்தாந்தத்துக்கோ நேரெதிராக இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்லோகம் என்னென்னா, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமா அல்லது ஜனநாயகத்தை மறுபடியும் வந்து சிதைக்கிறதுக்கான இந்த தேர்தலை சந்திக்க போகிறோமான்றதான் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. அதுக்கு காரணம், கடந்த 10 ஆண்டுகளில் ஜனநாயகம் எப்படி சிதைக்கப்பட்டிருக்கிறது, மாநில உரிமைகள் எப்படியெல்லாம் வந்து மீறப்பட்டிருக்கு, நசுக்கப்பட்டிருக்கிறது, தனி மனித உரிமைகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது, சிறுபான்மை உரிமைகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்குது, சிறு குறு தொழில் நிறுவனங்கள் எல்லாம் எப்படி நலிவடைந்திருக்கிறது, பெரிய தொழிற்சாலை எதுவுமே இல்லை, வளர்ச்சி எதுவுமே இல்லை. இந்த மாதிரியான பல காரணிகள் காரணமாக இந்த ஆட்சி ஏன் தொடரக்கூடாது, ஏன் தொடரக்கூடாதுன்றதுக்கான இவ்வளோ காரணங்களை சொல்லி தான் நாங்கள்லாம் தேர்தல் காலத்தில் நிற்கிறோம். இப்போது மைனாரிட்டிட்டு ஓட்டை வாங்கிறதுக்கு அதிமுக பிஜேபியிலேருந்து வெளியே வந்ததா வரலையான்றதெல்லாம் பப்ளிக்கே பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து உள்ளே வெளியே கேம் ஆடுறீங்க. ஏன்னா வந்து சட்டமன்றத்துக்குள்ள மாநில உரிமைகளை வந்து மீறுகிற ஒரு ஆளுநர் ஏற்படுத்துகிற நடவடிக்கைகளை குறைந்தபட்சம் கண்டிக்கிறது கூட அதிமுகவுக்கு தைரியம் இல்லை. இல்லை, ஒரே ஒரு குறுக்கீடு தான். திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, உங்களோட கூட்டணி கட்சிகளும் சரி, தொடர்ந்து பாஜக எதிர்ப்புகிறதுல ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து இவ்வளோ நாளாக பாஜக கூட தோல் மேலே கை போட்டுட்டு இருந்த அதிமுக இப்ப ரொம்ப தீவிரமா எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வந்து இதனால திமுகவுக்கான வாக்குகள் ஏதாவது சரியறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணுமே கிடையாது சார். பப்ளிக் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். அதாவது வந்து பெரு அண்ணா வந்து 1962 நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சுக்களில், அதாவது என்னென்னா, நீங்கள் விளம்பரப்படுத்துவதன் மூலமாகவோ
அல்லது வந்து பத்திரிகைகளில் வந்து அரசாங்கத்தை பற்றி பெரிய பூமரம் கொடுக்கறதுனாலையோ மக்கள் எல்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் ரொம்ப அறிவுள்ளவங்க. ஆனால் நாட்டு நடப்பு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றத தினந்தினம் மக்கள் உணர்ந்துருக்கிற போது நீங்கள் அவங்கள யாரை ஏமாற்ற முடியாதுன்னு சொன்ன அதே பதில் தான் இன்றைக்கும் பொருந்தும். இப்போது மைனாரிட்டிஸ் ஓட்டை வாங்குறதுக்காக வந்திருக்கிறாங்களா, இல்லை பிஜேபியோட சேர்ந்து போனோம்னா கல்லை கட்டிக்கிட்டு நம்ம வந்து சமுத்திரத்தில் விடுற கதையான்றதெல்லாம் மக்களுக்கே தெரியும், பாமர மக்களுக்கே தெரியும். ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட போனால் செட்ரேட் ஆகாது, ஒரு ரெண்டு சீட் கூட வாங்க முடியாது. இது கடந்த காலங்களில் அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம். ஏன் ஈரோடு இடைத்தேர்தலில் மோடியோட படத்தையோ அல்லது பிஜேபியினுடைய கொடியோ வச்சு கேட்டு ஓட்டு கேட்க முடியல அதிமுகவால்? ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு நான் வரேன். நான் நீங்கள் நான் இப்போ வரும்போது நான் நீங்கள் சொன்ன வரலாற்று தத்துவத்தெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதனால் வந்து ஒரு கூட்டணி கட்சினா இப்போ ஒரு கூட்டணி கட்சினா இப்போ நாங்கள் வந்து காங்கிரஸ் சோனியாவுடைய படத்தையோ ராகுல் காந்தியோடைய படத்தையோ நாங்கள் கூட வச்சு ஓட்டு கேட்குறோம். ஆனால் ஈரோடு இடைத்தேர்தலில் நிற்கிறது கூட்டணியா, ஆனால் மோடி படத்தை இவங்க வைக்க மாட்டாங்களாம். ஸோ அதனால் வந்து அது பழைய கதை சார். இல்லை சார், இப்போதான் ஒரே விஷயம் சார் நான் சொல்கிறேன் சார், பிஜேபி கூட ஏடிஎம்கேக்கு தொடர்புக்கா தொடர்பு இல்லையான்னு பேசுகிறதே வந்து சார் நன் ஆஃப் நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறோம் சார். நம்மளெல்லாம் இவங்க முட்டாளாக்கணும்னு பார்க்குறாங்க, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. மக்களோட முன்னேற்ற கழகம் ஆரம்பத்திலிருந்து இதே விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கு. பாஜக அதே போல அதிமுக இவங்களோட பிரிவு கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இன்னும் எப்படி அதை நம்புறது சார்? ஒரு விஷயம் இல்லை சார், பிஜேபியால ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும், புரியுதுங்களா? பிஜேபியால் ஜெயிக்க முடியாது. ஆனால் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக ஆஃப்டர் எலெக்ஷன் நான் என்ன கேட்குறேன், ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபர்கட் அபவுட் பரந்தாமணி சார் டிஎம்கே மேன் விட்டுருங்க, நார்மலான விஷயத்தை பேசுவோம். ஒரு அஞ்சு சீட்டாவது ஜெயிச்சு கொண்டாதான் ஆஃப்டர் எலெக்ஷன் எங்களுக்கு நீங்கள் அலைன்ஸ் கொடுங்கன்றது தானே உள்ளே வெளியாட்டம். ஆஃப்டர் எலெக்ஷன் தானே உங்களுக்கு நான் கேட்குறேன். இப்போது எக்காரணம் கொண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து நாங்கள் ஒரு எம்பி ஜெயிச்சா கூட நாங்கள் ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு ஏடிஎம்கேவில் இப்போ சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பெரியவர் நித்யானந்தம் சாரை வந்து இப்போ தொடக்கத்தில் உங்களுடைய உரையில் பேசும்போது ஒன்று சொன்னார், அதாவது வந்து வரலாற்றில் அதாவது ஒரு பெரிய ஒரு வரலாற்றில் வந்து ஜம்மு காலத்தில் வடிகட்டின பொய்களை சொல்லுவாங்க வலதுசாரிங்கன்றதுக்கு ஐயா ஒரு பெரிய ஒரு சாட்சி அமைஞ்சிட்டார். மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுகிற பொழுது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்து அம்மையார் ஜெயலலிதாவையோ மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜிஆர் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசும்போது அவங்க வந்து காமராஜருடைய அரசியல் கப்பார்ட் த கிரேட் லீடர் காமராஜருக்கு அப்புறம் ஒரு பெரிய லீடர் வந்து இவங்க ரெண்டு பேர் தான். இடையில வேணால் கலைஞரை சொல்லிக்கலான்னு தலைவரை பேரை பற்றி சொன்னார். நான் கேட்குறேன், மனசாட்சியோடு பேசுங்க. அதாவது நீங்களாம் வந்து அரசியல் கருத்தை என்ன வேணால் பேசலாம், எவ்வளோ உங்களுக்கு வன்மம் திமுக மேலே இருந்தாலும் நீங்கள் உமிழலாம், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் வரலாறு நீங்கள் மறைக்கக்கூடாது. நம்ம இடையில சொருகலான்னு இடையில வந்தார் கலைஞர். திமுகவுக்கு அப்புறம் தான் சார் எம்ஜிஆர், திமுகவில் இருந்தவர் தான் எம்ஜிஆர், திமுகவில் இருந்து வெளியில் வந்தவர் தான் எம்ஜிஆர் அதிமுக. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் திமுகவில் இருக்கும் போதே ஆட்சிக்கு வந்தவர். இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்து ஆஸ் ஏ சீஃப் மினிஸ்டராக ஓட்டு வாங்கினதுக்கு ஸ்கீமை போட்டாங்களே தவிர, கலைஞர் நாட்டுக்கு புரட்சி ஏற்படுத்தி ஸ்கீமை உருவாக்கினார். அதாவது பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டம்ன்றது திரைப்படத்தில் வசனம் எழுதினார் சார். கண்ணொளி வழங்கப்பட வேண்டும் என்று திரைப்படத்தில் வசனம் எழுதினார் சார். அந்த திரைப்படத்தில் வசனம் எழுதினதையே ஒரு முதலமைச்சராக வந்து சட்டமாக்கின ஒரு தலைவர் இந்தியாவில் யார் இருக்க முடியும்? அதனால நீங்கள்லாம் பேசுறதுனால கலைஞர் சிறுமைப்படுத்த முடியாது. திமுக வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி நீங்கள்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்ரஷ் பண்ண முடியாது. நான் கேட்குறேன், சிஏஜி ரிப்போர்ட்டில் 7 லட்சம் கோடி செத்து போனவனுங்கெல்லாம் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு யார் சொல்கிறது? ஒரே நம்பரில் வந்து 7 லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கொடுத்துருக்கீங்களே, அது யார் சொல்கிறது? இதெல்லாம் வந்து நான் என்னன்றேன், திமுகவை பற்றி உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் வரலாறை தப்பாக பேசக்கூடாது. கலைஞர் கொண்டு வர திட்டங்கள்லாம் நான் எம்ஜிஆர் கொண்டு வந்துட்டாரா? கலைஞர் கொண்டு வர திட்டங்கள்லாம் நான் ஜெயலலிதா கொண்டு வர? ஏங்க, திருடின சொத்துக்கு உள்ளே போய் வந்த வரலாறு ஜெயலலிதா உண்டு, எங்களுக்கு உண்டு அந்த மாதிரி? திருடன சொத்துக்கு உள்ள போய் களி திருட்டு வந்த வரலாறு ஜெயலலிதா உண்டுங்க? நீங்க ரொம்ப பெருசா ஜெயலலிதா, வாட் இஸ் நாட் ஃபேர், வாட் இஸ் நாட் ஃபேர், களி திங்கிறது என்ன? ஆல் ரைட், நோ நோ நோ, இல்ல இல்ல, ஐ வுட் நதிங் ராங் சார், நதிங் ராங். எம்எல்ஏ மறைந்த ஒரு தலைவரை பத்தி, மறைந்த ஒரு தலைவரை பத்தி, மறைந்த தலைவர் என்னங்க? எங்களுக்கு எங்க திமுக, அதாவது உங்களை விட அதிகமா ஜெயலலிதா, அம்மையார் ஜெயலலிதாக்கு நிறைய மரியாதை கொடுக்குறவங்க அந்த அம்மையார் இறந்த பிறகு சார்
தமிழ்நாட்டுடைய சொத்தை திருடனதுக்காக ஒரு குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு போன ஜெயலலிதாவை கொண்டு வந்து என்னுடைய தலைவர் கலைஞரோட கம்பேர் பண்ணி பேசுறதுக்கு என்ன தார்மீக பிரிமை பேசியா இருக்கு? நீங்க ஆயிரம் அரசியல் விமர்சனம் பண்ணலாம், அதே சமயத்துல வரலாறு தப்பா பேசக்கூடாது. நீங்க இன்னமும் இடையில வேணா கலைஞர் எடுத்துக்கலாம்னா கலைஞர் இடையில வந்தேன் கேக்குறேன். இன்னைக்கு ஊழல் ஒட்டுமொத்த கட்சியா இருக்கக்கூடியது ஜெயலலிதா கட்சின்னு சொன்னது பிஜேபி. நாங்க உங்களை பார்த்தா கேட்போம், நீங்க பிஜேபி சப்போர்ட் தான் வந்திருக்கீங்க. ஊழல் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடியது பிஜேபி, அதிமுகன்னு சொல்லி பேசுறது பிஜேபி, கழகங்களே இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறேன்னு சொன்னது உங்களுடைய பிஜேபி. ஆனா எதுக்கு இன்னைக்கு ஒரு கழகத்தை குத்துக்கி வைக்கிறீங்க? சரி, கேப்போம் பாக்கி சார் உங்களோட பார்வை. அதாவது வந்து பரந்தாமன் சார் வந்து இன்னமும் சொல்றாரு பாஜக அதிமுக கூட்டணி வந்து பிரிஞ்சதுங்கிறது, அது வந்து ஒரு மறைமுக உறவு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன்ல தான் இன்னும் அவர் பேசிட்டு இருக்காரு. அதை எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்றேன். அவரோட தந்தையார் சொன்ன வாசகம் தான் எனக்கு நினைவு வருது, அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை, அதை நினைவு கூறுகிறேன். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒரு ரெண்டு கட்சி அதிமுகவும் பாஜகவும் சொல்றீங்களா? எல்லா கட்சிகளும் சாரி, ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பேர் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி, ஐ வில் நெவர் ஸ்பேர் இட், மை லீனியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் என்ன சொல்ல வர்றேன்னா, இது 77க்கு முன்னாடி வரையில் சர்வாதிகாரி சேலை கட்டி ஹிட்லர்னு சொன்னவர் கலைஞர், திராவிட முன்னணி கழகம், நான் பேரை சொல்ல விரும்பல. ஆனால் இரண்டே ஆண்டுகளில் நேருவின் மகளை சொன்னவங்க யார்? இது மாதிரி கூடா நட்புன்னு சொன்னாங்க. ஆனால் உடனடி அடுத்து அது ராகுல் தான் பிரதமராக வேண்டும்னு சொன்னார். இது மாதிரி அப்பப்போ எல்லாருமே நிலைகளை மாற்றிக்கொள்ளும் போது அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ பாஜகவோ மாற்றாது, தங்கள் நிலையை மாற்றிக்கொள்ளாது என்பது என்ன உத்தரவாதம்? கண்டிப்பாக கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் சொல்றீங்க, உங்க கட்சியை சேர்த்து சொல்ற பரந்தாம சொல்லுங்க. 98ல் அதிமுகவும் பாஜகவும் தான் அலையன்ஸ் போட்டிட்டு ஆட்சி அமைத்தது வாஜ்பாய் தலைமையில். அது ஆட்சி கவிழ்க்கப்பட்டது ஒரு ஓட்டில், உங்களுக்கு தெரியும். அன்றைய தினம் நாடாளுமன்றத்து மக்களவையில் பேசுகிற முரசொலி மாறன் அவர்கள் வி வாண்ட் கண்டினியூஸ் ஆஃப் திஸ் கவர்மெண்ட் எப்போ சொன்னாரு? எப்போ சொன்னாரு? உங்களுக்கும் காங்கிரஸ்க்கு சித்தாந்த கூட்டணி இருக்கா? இல்லவே இல்ல, செக்யூலர் இருக்கு, சத்தியமா கிடையாது. எனக்கு செகுலரிசம் படுறது உங்களுக்கு தேவைப்படாது, உங்களுக்கு படுறது ஜனநாயகம் எனக்கு படாது. இப்ப எமர்ஜென்சி பீரியட்ல ஜனநாயகம் என்ன, இப்போ ஜனநாயகம் என்ன? இன்னைக்கு ஊடகங்கள்ல பாஜக அரசு மத்தியில் உள்ள பாஜக மோடி அரசாங்கம் தாக்குறாங்க, எல்லாருமே தாக்கணும். நம்ம ஊடகத்தில் உட்பட பரந்தாம தைரியமா பேசுற அளவுக்கு இருக்கு. அந்த மாதிரி எமர்ஜென்சி காலத்துல இருந்ததா? எமர்ஜென்சி காலத்துல இருந்ததா? அப்ப எதுக்கு எங்க ஜனநாயகம்? டிஃபரன்ஸ் இருக்குல்ல, செகுலரிசம்னு சொல்றோம். செகுலரிசத்துலயே நான் தரவுகள்லாம் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னோட பாயிண்ட் சிம்பிள் சார், எதிர்க்கணும் என்பது அதிமுக இன்றைய தினம் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறது என்றால், மைனாரிட்டி ஓட்டுகள் நம்மை விட்டு போய்விட்டன, ஒருவேளை மறுபடியும் வீக்கெண்ட் கெட் இட் பேக். காரணம் மைனாரிட்டி ஓட்டுகிற ஒரே ஒரு விஷயம் மட்டும்தானா எதிர்க்கிறதுக்கு, பாஜகவை அதிமுக எதிர்க்கிறதுக்கு அந்த காரணம் ஒன்று மட்டும்தானா? அது ஒரு காரணம் சார் அவ்வளோதான். அது நிச்சயமா மெயின் காரணம். தமிழ்நாட்டில் ரெண்டு மூணு தடவை போட்டிட்டார் சார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் பாஜகவும் கூட்டணி விசாரித்தாங்க 2001ல். அப்போ என்ன வெற்றி வாய்ப்பு இழந்தார் கலைஞர் கருணாநிதி தலைமையில் திராவிட முன்னேற்ற? அப்போ திமுக அரசு மீது எந்தவித பெரிய அளவு புகாரோ விமர்சனமும் இல்லை, ஆனாலும் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள்.
அப்போ என்ன நினைவு மூடிக்கு வராங்க, சரி பிஜேபியோட இருந்தால் நமக்கு ஓட்டு போகுது. உடனே அவர் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணார். இதுதான் யதார்த்தம். இந்த சார் காங்கிரஸ் இன்றைய தினம் செல்வாக்கு மிக்க கட்சியாக தேசிய அளவில் இருந்தால் காங்கிரஸ்க்கு அதிகமாக சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு மறுநாள். ஆனால் வேல்சாமி இருக்கார். ஸோ நிலைமைகள் வேறு, சூழல் கேட்ப வெற்றி, அதாவது எந்த குதிரை வந்து வேகமாக ஓடுமோ அந்த குதிரை மேலே பந்தயம் கட்டும், அவ்வளோதான் சார். சிம்பிள் பாலிடிக்ஸ் அதான். அது எந்த கட்சிங்கிறது இல்லை. இப்போ காட்டக்கூடிய எதிர்ப்பை தேர்தல் முடிவுக்கு பிறகும் அதிமுக காட்டுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் முன் வச்சார் பரந்தாமன். ஏன் திமுக கூட காட்டக்கூடும், 30 சீட்டு 35 சீட்டு வாங்கி அவங்களே கூட ஓகே உறவுக்கு கை கொடுப்போம் சொல்றதுக்கு அவங்க சார் என்ன சார் எப்படி சொல்றாரு? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பாக்கி சார் வந்து ஜென்ரல் பெர்செப்ஷனை சொல்றாரு. ஏடிஎம்கே மாதிரி ஒரு கொள்கை அப்படிங்கிறது கூட்டணிக்கு இல்லாத ஒரு அரசியல் கட்சிகளுக்கு மைண்டில் வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. நாங்கள் அப்படி கொடுக்குறதா இருந்தால் நாங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்போம் சார். அதாவது நாங்கள் நீங்கள் சொல்கிறபடி செஞ்சுருந்தா நாங்கள் 39 MPs வச்சுருந்தோம் சார். நிறைய விஷயத்தை நாங்கள் கொடுத்து நாங்கள் பல விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கலாம் சார். எங்களுக்கு அதல்ல, புரியுதுங்களா? எங்களுக்கு வந்து ஒரு பிரின்சிபிள். நீங்கள் வந்து இத்தனையோ அரசியல் மாச்சரியங்களை கடந்து நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோம், எங்களை காப்பாற்றிக்கிறோம்னு சொல்லி போகலாமே. இன்னைக்கு மாநில உரிமைகளுக்காக வெளியே நின்று போராடிக்கிட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டு வர முடியலன்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறோமே, எல்லா மாநிலங்கள்லையும் வந்து எல்லாரும் போய் சரண்டர் ஆகி போய் எங்களுக்கு பண்ணதை கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்களே, அந்த மாதிரி நாங்கள் கேட்க முடியாது. இது கலைஞருடைய மகன்க, இது திமுக. சரி, ஓகே ஓகே சார். தமிழ்மணி சார், அதாவது முன்பு இருந்ததை விட இப்போ வந்து பாஜக மேலே காட்டிக்கூடிய எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ரொம்ப இருக்குது. ஒருபடி மேலேயே போயிட்டு வந்து நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ தமிழ்நாட்டில் வந்து தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் போட்டியிடட்டும் ஜெயிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி பேசுகிற அளவுக்கு போகுது அப்படின்னா அது எதை காட்டுது? அப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். யார்? அதிமுக கூட இருந்து இப்போ தான் சொன்னேன், 1, 2, 3, 4 பெரிய லேடிகே லேகியடப்பா அஞ்சா இந்த தேதியில் பாருங்கள், இதெல்லாம் சவால்லாம் விட்டு அவங்கள அவமானப்படுத்தினாங்க. அவங்க இனிமே இவங்க கூட இருந்தால் நம்ம கதை ஆகாதுங்கிறது புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. வெளியே வர வேண்டிய கட்டாயம். 24ஆம் தேதியோ செப்டம்பரோ என்னவோ அவங்க தீர்மானம் போட்டாங்க, ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னுட்டு. தொடர்ந்து பாஜக எனக்கு தெரிஞ்சு 1967லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இருக்கு. ஒரு மத்திய ஆளுங்கட்சி ஒரு மாநில கட்சியை போவாத நீ இல்லாமல் நான் இல்லை மாண்டியோ நீடியோன்னு கெஞ்சிக்கிட்டு பின்னாடி போனது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கட்சியும் இல்லை. காரணம், இவர்களை வெளியே போய்விட்டால் ஆபத்து பாஜகவுக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால. ஒன்று, இன்னைக்கு பாஜக என்ன நினைக்குது, இப்போ நவ் ஆர் நெவர், இப்போ வரலன்னா நம்ம எப்போ வரமாட்டோம் சார். நான் ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறேன், சுமித்ராவின் தாய்மடின்னு யூடியூப், அதில் அண்ணாமலை அவங்க கட்சி மத்தியில் ஒரு நம்பிக்கையை உண்டாக்கணும்னா அவர் எம்பிக்கு நிற்கணும், யாரையோ நிற்க. ஆனால் அங்கே யாருக்கும் இல்லை, இல்லை கேபி முனுசாமி சொல்றது போல கேபி இல்லை கரெக்ட், அதுக்கு ஆயிரக்கணக்கான அவருடைய அடிவாழ்வார்கள் நாங்கள் லட்சார்ச்சனை என்ன ஒரு சிஎம் போய் நீ எம்பிக்கு நிற்க சொல்ற தைரியம் உனக்கு? அதனால அவங்க இன்னைக்கு எப்படியாவது நின்னு, ஏன் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பிரதமர் மோடியே ராம்நாத்ல நிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் எல்லாம் கூட வந்துச்சு. நானும் சொன்னேன் சார், நானும் சொன்னேன் சார், பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு சொன்னாங்களே. பிரதமர் சொன்னாரு திமுக காணாம போக போகுதுன்னு சொன்னாரு. அவரு தைரியம் இருந்தா இங்கே நிக்கிறாமே அவரு சார். ஒரு நிமிஷம், கட்சியில யாருமே மந்திரி நிக்க மாட்டாங்க. ஒரு நிமிஷம் சார், அவர் என்ன ஜெயிப்பார் நான் கருத்து வித்தியாசப்படுறேன். அவரு தமிழ்நாட்டில் என்ன ஜெயிப்பார் யாரு? மோடி ஜெயிப்பார் சார். மாத்திக்கிட்டு பேசுறது, ஒருபடி மேல போயிட்டு மோடியவே நிக்க சொல்லுங்க. நிர்மலாவே தான் கூப்பிட்டார், தமிழ்நாட்டில் ஜெயிப்பார் எனக்கு சந்தேகமே. எந்த மெட்ராஸ் சென்னையில் நிக்க வச்சாலும் ஜெயிப்பார். அவருக்கு இருக்கிற சார் ஒரு பெரிய தப்பு, எல்லா கட்சிகளையும் சேர்ந்து பண்ணிச்சு. நான் பல நேரங்களில் வேண்டான்னு விட்டுட்டேன், சொல்கிறேன் இதான் உண்மை. ராமர் கோவில் திறந்தப்போ அவர் மட்டும்தான் காரணம் அதுக்குங்கிற மாதிரி உண்ணாவிரதம் இருந்து ஸ்ரீரங்கத்தில் போய் குளிச்சுட்டு ராமேஸ்வரத்தில் முழுகிட்டு கிடந்து கிட்டத்தட்ட அவர் இல்லாமல் ராமர் இல்லை நிரூபிச்சிட்டார், காமிச்சிட்டார். இவங்கெல்லாம் என்ன செய்திருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம்
நம்ம ஊர் கல்யாணத்துலேயே சாப்பிட மாட்டான், 500 ரூபா மொய் வைக்கிட்டு போயிடுவான். பண்ணிடு என்ன பண்ணிட்டாங்க இவங்க, அவரை தள்ளி 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 எல்லா இந்துக்களையும் அவர் பக்கத்தில் வர்ற ஒரு ராமர் கோவில் கூட போக மாட்டேங்கிறான் இவன், ஒருத்தரும் போகலை. அது ராமர் வந்து முஸ்லீமுக்கு அங்கே இருக்கிற முஸ்லீம் ஆதரிக்கிறான், அதை இவங்க போய் நின்றுட்டு வந்திருக்கணும். அதனால் அவருக்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நின்னாலும் சார் முடிச்சிடறேன் ராமருக்கு ராமருக்கு மோடி போய் நின்னது போல தமிழ்நாட்டுல இருந்து யாரும் போய் நின்று மட்டுமே இல்ல இந்தியா முழுக்க இவங்க போய் நிக்கணும். நீங்க சார் இந்தியா சொன்னீங்கல்ல, யார யார குறிப்பிடுறீங்கன்னு கேக்குறாரு. எதிர்க்கட்சிகள் ஓகே, எவ்வளவு எதிர்க்கட்சிகள் இருக்கு சார். சரி, அவங்க யாரும் நிக்காம இது மோடியினுடைய தனிப்பட்ட வெற்றிங்கிற மகுடத்தை எதிர்க்கட்சிகள் அவர் தலையில சூட்டிடுச்சு. அதனால் மிக நிச்சயமா அவர் தான் 350க்கு குறையலன்னு குறைஞ்சிருச்சுனால் பாஜக அதிமுக வரும் எப்படி பாக்குறது? அது வேற சார், நம்ம சகோதரர் தமிழ்மொழி சொன்னாரு, பண்ணுங்க சார். ஒரு அரசாங்கம் என்பது கோயில் கட்டுவதற்காக அல்ல. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், வீராணம் ஏறி இருக்கு, எப்போதோ பராந்தக சோழன் ஒருத்தர் வெட்டி வச்சது, அது இன்றைக்கு கூட மெட்ராஸ்ல இருக்கு, தாகத்தை தீக்குது. தஞ்சாவூர்ல இருக்கு, உங்களுக்கு பக்கத்துல இருக்கு தஞ்சாவூர். ராஜராஜ சோழன் பெரிய கோயில் கட்டினான், அந்த கோயில் கட்டினதுனால அங்க இருக்க குருக்கள் 4 பேருடைய தட்டு தான் நிறையுது. ஆனா பக்கத்துல இருக்குல்ல கல்லணை, இந்த உலக வரலாறுலயே ஓடுகிற அருகில குறுக்கை கட்டப்பட்ட முதல் அணை, அதை ராஜராஜ சோழன் இல்ல கரிகால் சோழன் கட்டினான். ஆனா அதனால லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய வயிறு நிறையுது. ஒரு ஆட்சி என்பது கோயில் கட்டுவதல்ல. ராமர் கோயில் கட்டுவது வெற்றின்னு நினைச்சீங்கன்னா அதற்காக நான் வருத்தப்படுறேன். அது கோயில் கட்டுறதா அரசாங்கத்துடைய வேலை? நீங்க மக்கள் வயரை நிறைவேறதுக்கு என்ன பண்ணிருக்காரு? உங்களுக்கு ஒரு ஓட்டு, எனக்கு ஒரு ஓட்டு தான். ஆனா மக்களுக்கு சொல்றேன் சார், நீங்க சொல்லிட்டீங்கல்ல, என்ன சொல்ல விடுங்க. நான் என்ன சொல்றேன், இந்த கோயில் கட்டுறதுனால 350 ரூபாய்க்கு வித்த சிலிண்டர் 1200 ரூபாய் திரும்பி குறைய போதா? வரலாற்றுல லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஓர் ஆண்டுக்கு மேல போராடி உங்க கோரிக்கையை ஏத்துக்கிறான்னு உத்தரவாதம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமும் செய்யாம இப்ப திரும்பியே போடி போட்டுக்கிற போது எதிர் நாட்டு ராணுவத்தை எதிர்த்து எப்படி இந்த ராணுவம் போராடுமோ அது மேல அவன் மேல துப்பாக்கி சுடத்தி ரோட்டை அகடி வெட்டி அவருடைய வாகனங்கள் வரவிடாம ஆணியெல்லாம் ரோட்ல வச்சு இதை பண்ணி கொடுக்கிற இந்த ஆட்சி தான் சிறப்பு, இதுதான் வெற்றி பெறும் என்றால் இந்தியாவை ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. ரைட் 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 சார், நித்யானந்த சார் வந்துறேன் பேசலாம் பேசலாம். நித்யானந்த சார், ஒரு சவால் விட்டது இல்லையா? வந்துறேன் உங்ககிட்ட அடுத்த கேள்வி. ஒரு சவால் விட்டது இல்லையா அதிமுக? தைரியம் இருந்துச்சுன்னா, தெம்பு இருந்துச்சுன்னா ஜெய்சங்கரையோ நிர்மலாவையோ தமிழ்நாட்டில் நிறுத்துங்க, ஜெயிக்க வைங்கன்னு ஒரு சவால் விட்டுச்சுல, அந்த சவாலுக்கு பாஜக ரெடியா? யாராவது நிறுத்துவாங்களா? விடுகிற சவாலும் வேலுசாமி அவர்கள் சொன்ன சவாலும் எல்லாமே எதுக்காக அவர்கள் ராஜ்யசபாவில் நிற்க வேண்டும்? நிர்மலா சீதாராமன் செல்வாக்கு இருந்தார், நியாயமான கேள்விதான். 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் முருகனுக்கு எதுக்கு திரும்ப ஒரு ராஜ்யசபா கேட்டாரு? 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தது மக்களை சந்தித்தல்ல, ராஜ்யசபாவில் தான் இருந்தார் 10 ஆண்டுகள், 1-2 ஆண்டு இல்லை. பேரறிஞர் அண்ணா தமிழக முதலமைச்சரானது மக்களை சந்தித்து எம்எல்ஏக்கு நின்று இல்லை. சட்டமன்ற தேர்தலிலே நின்று தோற்றுவிட்டார் என்று நான் சொல்லவில்லை.
அவர் சட்டமன்றத்தில் இருக்கவில்லை, மேலவையில் இருந்து வந்து அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள், சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், அவர்கள் தான் மேலவைக்கு. அதனால தான் எல்டர்ஸ், எல்டர் சபா. ஆமாங்க, எல்டர் அதுக்கு பேர் தான் எல்டர் சபாங்க. நீங்க தான் தவறா புரிஞ்சு. பாஜியில முக்கிய விஷயம் என்ன பண்றது சொல்ல விட்டா தானே, பாஜியில ஏன் வர்றீங்க? சரி முடிச்சிடறேன். சட்டமன்ற உறுப்பினர் வரலாற்று பட்டகத்திலிருந்து நான் எடுத்த ஏட்டை பற்றி குறிப்பிட்டார்கள். நான் அது கொஞ்சம் சொல்லிடுறேன், புரியுதுங்களா? நடுவில் பேசாம இருங்க. கருணாநிதி அவர்கள் என்னோட கேள்விக்கு பதில சொல்லிட்டு கேள்விக்கு போங்க. பாஜக இங்க வந்து அதிமுக கேக்குங்க, மோடி அவர்களை கேட்கல, மற்ற அமைச்சர்களை. தமிழ்நாட்டில் வெற்றி பெற முடியாமல் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கவில்லை என்றால் தமிழர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தான் அவர்களை போட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அப்படி பாருங்க நீங்கள் அந்த விஷயத்தை. இப்போ நம்ம கலைஞருக்கு வருவோம். கலைஞர் அவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆரோடும் நான் ஒப்பிட்டு சொல்ல மாட்டேன். பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுத்து என்று நான் குறிப்பிட்டேன். அதைத்தான் அவர் இங்கே குறிப்பிட்டார். எப்படி இப்படி சொல்ல முடியும்? அவர் முதலமைச்சராக எம்ஜிஆர் இருந்து முதலமைச்சரானாரா? அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, அவர்கிட்ட கேட்டார். மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, சரி பேசுங்க. அதனால் இருங்க, நான் விஷயம் சொல்கிறேன். நெடுஞ்செழியன் அவர்கள் தான் அண்ணாவிற்கு பிறகு முதலமைச்சராக வர வேண்டும். எப்படி கருணாநிதி அவர்கள் வந்தார்கள் என்பது உலகத்துக்கே தெரியும். எம்ஜிஆருடைய துணையோடு தான் வந்தார்கள், ஒன்று. இரண்டாவது, எம்ஜிஆரை கட்சியிலிருந்து வெளியேற்றியவுடன் கருணாநிதி அவர்கள் எத்தனை தேர்தல்களே வெற்றி பெற்றார். பிஜேபிக்கு பேச வந்தீங்களா, ஏடிஎம்கே பேச வந்தீங்களா? இல்ல இல்ல, ஏடிஎம்கே பத்தி தான் நீங்க பயங்கரமா போ. இல்லங்க, நீங்க நான் தவறா வரலாறு சொன்னேன்னு சொன்னீங்க இல்லையா? வரலாறு தவறுதான். இல்ல இல்ல, நான் கேக்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க. இங்க பாருங்க, மறைந்த நெடுஞ்செழியன் அவருக்கோ அல்லது எம்ஜிஆர் அவர்களுக்கோ கலைஞர் அவர்களோ சொன்ன சப்ஜெக்ட் இல்ல. நீங்க பேசுனது என்னன்னா, காமராஜர் கர்ம வீரர் காமராஜருக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய லீடர்னா ஜெயலலிதாவை எம்ஜிஆர் தான். உண்மைதான். இடையில வேணா கலைஞரை சேர்த்துக்கலாம்னு சொன்னதான் தப்புன்னு சொன்னேன். அது மக்கள் வரலாறு சார்ந்து பேசல, பிஜேபி மட்டும் பேச இல்ல. பாரதிய ஜனதா கட்சி அந்த 39 உறுப்பினர் சேர்ந்தார்களா? மோடியுடைய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து சேர்ந்தார்களா? தனியாக நிற்கவில்லையா என்று கேட்க, மோடிக்கு ஆதரவு தேவைப்படவில்லை. இருங்க, இன்றைக்கு 10 சீட்டு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நிரந்தர நட்பும் இல்லை பகையும் இல்லைன்னு அந்த 10 சீட்டில் ஆதரிப்பாங்களா இல்லையா? ஒண்ணுமே கிடையாது, ஆதரிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லலாம். இல்ல, ஒரு விஷயம் இருங்க. திமுக அதிமுக எம்பி தலைவராக இருந்த தம்பிதுரை தமிழ்நாட்டு பிரச்சனைகளுக்காக அன்றைக்கு அதிமுக அதிக எம்பிகளை வைத்திருந்த போது கிட்டத்தட்ட மேல் சபை உறுப்பினர் எல்லாத்தையும் சேர்த்து, ராஜபா சேர்த்து, ஒரு 50க்கு மேற்பட்ட எம்பிகளோடு ஒரு முறை அல்ல ரெண்டு முறை ஊர்வலமா பிரைம் மினிஸ்டர் பார்க்க போனார். பார்த்தாங்களா, பேசினாங்களா? பிரதமர் பேசவே இல்லையே. நம்ம ஊர் கௌதமி போனா பார்க்க முடிஞ்சது, பேச முடிஞ்சது. 50 எம்பிகள் போறது பார்க்காத அவரை எப்படி தமிழ்நாட்டு மக்கள் ஆதரிக்க முடியும்?
தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக இரண்டையும் சேர்த்து கேட்கிறேன், நீங்க பாராளுமன்றம் என்ன சாதிச்சீங்க சத்தம் போட்டதை தவிர? என்ன திட்டங்களை கொண்டு வருவதற்காக? பதில் சொல்றாங்க, பதில் சொல்றாங்க, சொல்லுங்க பாப்போம். இல்ல தமிழ்நாட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. என்னது? ஒரே ஒரு நெய்வேலியை சொல்லுங்க, ஒரு ஒரு பிஎஸ்எல் மாதிரி ஒண்ணு சொல்லுங்க, இந்தியாவில எங்கேயாவது கொண்டு வந்து சொல்லுங்க. காங்கிரஸ் கார சேர்த்து வச்ச அரசாங்க விமானத்தை வித்தீங்க, ஏர்போர்ட் தான் கட்டினீங்க, எல்ஐசி வித்தீங்க, ஏர்போர்ட் பொதுத்துறை நிறுவனம் வித்தீங்க, ஏர்போர்ட் பிரைம் மினிஸ்டர் கேர் பண்ணி அந்த பணத்துக்கு கணக்கு சொல்லாத நீங்க ஊழலை பத்தி பேசலாமா? நீங்க பிரைம் மினிஸ்டர் பேர்ல வாங்கின பணம், சரி அதுக்கு சொல்லுங்க. பதில, விமான நிலையத்தை தனியாருக்கு வாத்து கொடுக்கிறார் மோடி என்று நீங்கள் சொல்வீர்களானால் வரலாற்றை திருப்பி பாருங்க. மன்மோகன் சிங் அவர்கள் தான் முதலிலே மன்மோகன் சிங் ஆட்சியில் திமுக இருக்கின்ற ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கேள்வி, ஸ்ட்ரைட்டா பதில் இருக்க முடியுமா? பாஜக வந்து வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்கிறது. என்ன காரணம்? அதிமுக வேணும் பாஜக பிடிக்குது முன்னாடி வச்சிருந்த கேள்வி அப்படிங்கிறது, தைரியம் இருந்தா ஒன்றிய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் ஆகியோரை தமிழ்நாட்டில் நிறுத்தி போட்டியிட வையுங்கள் அப்படின்னு சொல்லி பாஜகவுக்கு அதிமுக சவால் விடுறது அப்படிங்கிறது வந்து பாஜகவுடைய பலம் அறிந்ததால் அப்படின்னு சொல்லி இது வந்து 50% பேரும் கூட்டணி முறிந்ததை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு வந்து 14% பேரும் பாஜகவை சீண்டக்கூடிய முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு 9% பேரும், இது வந்து ஒரு தேர்தல் நேரத்துக்கான பேச்சு அப்படிங்கிறத வந்து 27% பேரும் குறிப்பிட்டிருக்காங்க. பாஜகவுடைய பலம் அறிந்ததால தான் இப்படி வந்து பேசியிருக்காரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் கேபி முனுசாமி அப்படிங்கிறது தான் வந்து 50% பேர் குறிப்பிடுறாங்க. பாக்கி சார், குறிக்கிட்டீங்க நீங்க, பாஜகவுடைய பல அறிஞ்சதுனால தான் இப்படி சொல்றாரா? அப்படிதான் எடுத்துக்கணுமா? நேயர்களோட பார்வை இப்படி இருக்குது. நான் குறிக்கிடல, பாஜகவுடைய நேச்சர் என்னன்னு சொல்ல, அதனோட இயல்பு என்னன்னு சொல்லிடுறேன். 1984 மக்களவை தேர்தலில் 2 சீட்டு தான், உங்களுக்கு இன்றைக்கு எவ்வளோ தெரியும் அந்த கதையில நான் சொல்றேன். நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, அன்றிலிருந்து டேக்கன் டெசிஷன் நேஷனல் லெவல், தேசிய லெவலில் தனித்தே போட்டியிடுவது. கூட்டணி சேரும், கூட்டணி எப்படி என்றால் பாஜக தலைமையிலான கூட்டணி, வாஜ்பாய் தலைமையிலான கூட்டணி, மோடி தலைமையிலான கூட்டணி, அப்படி போகுமே தவிர நாமளாக வந்து இன்னூத்த பின்னாடி தொங்க மாட்டோம். நான் ஏன்னா நேரடியாக அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் வேலுசாமி இருக்கார், காங்கிரஸ் கட்சி இப்போ எப்படி இருக்கு, ஒரு காலத்தில் நாட்டை ஆண்ட கட்சி, நாட்டுக்காக பாடுபட்ட, சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அற்புதமான கட்சி, இப்போ எப்படி இருக்கு? இவன் 2 சீட்டு கொடுத்தா போறான், அவன் 4 சீட்டு. நான் குறைய சொல்ல, அப்படி பலவீனப்பட்டது வருத்தமாக வந்துடுறேன். அந்த இயற்கை, அதனோட இயல்பு, நேச்சர் ஆஃப் த பார்ட்டி தமிழ்நாட்டில் அப்ளை பண்றாங்க. மக்களவை அது இடைத்தேர்தலாம் விட்டுருவோம், ஊராட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலில் பாஜக தனித்து போட்டிடுது, அதிகமான பர்சன்டேஜையும் இடங்களையும் பெற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தே ஹேவ் மேட் அ மைண்ட், மேடப் அ மைண்ட், இனிமேல் அண்ணாமலை XYZ அதெல்லாம் விட்டுருவோம் சார், பிஜேபி தனியாக கண்டெஸ்ட் பண்ணுவோம் தமிழ்நாட்டில். இதில் தே டோன்ட் வாண்ட் டு டேக் அ ரிஸ்க். நிர்மலா சீதாராமன், எல் முருகன் வேற த்ரூ அதர் சோர்சஸ், ராஜ்யசபா மூலமாக எம்பி மந்திரி ஆகட்டும் அது வேற விஷயம், பட் அவர் கான்சன்ட்ரேஷன் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ளவும் தங்களுடைய வாக்கு சதவீதங்களை அதிகரித்துக் கொள்வதற்காக அரும்பாடுபடுகிறார். மக்களவைத் தேர்தலில் நாளை 10 சீட்டு பெற்று 4 அமைச்சர்கள் சொல்லவே மாட்டேன், கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். அதிமுக கூட அதிக இடங்களை பெறக்கூடும், திமுக நிறைய இடங்களை பெறக்கூடும், இதெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன். பாஜக வெற்றிபெறமா என்ன எனக்கு அது என்ன, நான் புரிந்து வரேன், நான் பாஜக இல்லை, அது புரிந்து கொண்ட வரையில் என்னென்னா, அவங்க தங்களுடைய இருப்பை மெல்ல 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 இம்ப்ரூவ் பண்ணி அதிகரித்து காட்ட முயற்சி செய்கிறார்கள்.
அதனுடைய விளைவுதான். இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. இல்லை, இருப்பை தக்க வைக்கிறதுக்கு அவங்க காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓபிஎஸ் எதுக்காக பாஜக தான் வேணும் அடம்பிடிச்சு நிற்கிறார் உங்களை தான். பாஜக தங்களோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்காக இன்றைக்கி அதிமுக வேணும்னு கூட அவங்க அவங்க யோசிக்கலாம். ஓபிஎஸ் இல்லை, அதுக்கு முன்னாடி அண்ணன் தமிழ்மணி பேசுகிறப்ப திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ல புகழாத வகையில் வந்து மோடி அவர்களை புகழ்ந்து பேசினார். ராமர் கோயில் கட்டியதன் காரணமாக மோடி வந்து தமிழ்நாட்டில் எங்கே நின்னாலும் ஜெயிப்பார், அவருடைய செல்வாக்கு பெரிய அளவில் பரவியிருக்குன்னு. அப்படி இருக்கக்கூடிய திரு மோடி அவர்கள் வேணான்னு இபிஎஸ் போயிருக்காருன்னா அது எந்த வகையில் அரசியல் ரீதியாக சரியான முடிவுங்கிறதுக்கு அவர் தான் விளக்கம் சொல்லுங்க. முதலமைச்சராக இருந்த காலத்தில் இந்த சிஏஏன்னு ஒரு சட்டம் வந்துச்சுங்கல்ல, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு, அது அந்த இதுகள்லாம் வந்து மக்கள் அதுகள்லாம் கலைஞர் சொன்னார்ல கூட இல்ல 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 நாடாளுமன்ற தேர்தல் பிஜேபி கூட்டணி வச்சான், 2021 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வச்சான், அன்றைக்கு நான் ஒருங்கிணைப்பாளர், அவர் இணை ஒருங்கிணைப்பாளர். அன்னைக்கு அதிமுக இருந்துச்சுங்க, எடப்பாடியும் கூட தாங்க இருந்தார். நாங்க அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளராக நான் அன்றைக்கு கூட்டணியில் பாஜகவுடன் சேர்ந்தேன். அதே நிலை நீடிக்கிறது, ஸ்டேட்டஸ் கோ இஸ் பீயிங் மெயின்டைன்ட், அதே நிலை நீடிக்கிறது. எனவே நான் தொடர்ந்து எடப்பாடி தான் பொருந்தா காரணங்களை சொல்லி வெளியேறிவிட்டதாக சொல்கிறாரே தவிர நான் அங்கே தான் இருக்கிறேன் என்பது மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதில் ஒன்று மறைக்கிறதுக்கு ஒன்று ஒரு 40 செகண்ட்ஸ் குறிக்கிறார் இல்லை அவருக்கு இல்லை. ஒரு விஷயம் பேசப்பட்டது, மோடி சொன்னார் இந்த எலெக்ஷனோட திமுகவை நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம், அதான் க்ளோஸ் சொன்னார் கரெக்ட். அது ஏங்கிறது ஒரு நடுப்புற வந்துச்சு ஒன்று. ரெண்டாவது சகோதரர் பரந்தாமன் ரகா சொன்னார் நாங்கள் என்ன ஆனாலும் எலெக்ஷனுக்கு பிறகு பிஜேபியை ஆதரிக்க மாட்டோம். இது ரெண்டுக்குமான பதில் 100க்கு 100 ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறாங்க ஆதரிப்பாங்க. ஏ 3 அமைச்சர்களுக்கு ரெடி ஆகிடுச்சு, இடி ரெடி ஆகிடுச்சு, பதவி போக போகுது கிட்டத்தட்ட செட்டில் ஆகிடுச்சு. 4வது துரைமுருகனுக்கு ட்ரோனை வச்சு அளந்து எல்லாம் முடிச்சுட்டாங்க, இங்கே சொல்லிட்டாங்க, இப்போ இல்லை 1 மாதத்துக்கு முந்தைய சொல்லிட்டேன். அது ஆயிடுச்சுன்னா திமுகவை அழிவிலிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சால் இன்னைக்கு மிரட்டினார்ல மோடி, அது அந்த நிலைமை வந்துருச்சுன்னா மிக நிச்சயமாக திமுக பிஜேபியை ஆதரிக்கும். சொல்லுங்க சார், மோடி மோடி மிரட்டுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எடப்பாடி அதுக்கு ஒரு படி மேல போயிட்டு மோடி இல்ல, அவருடைய தாத்தா வந்தாலும் சரி மோடியோட டேடி வந்தாலும் சரி திமுக இதுக்கெல்லாம் அடிப்பணியாது, புரியுதுங்களா? அதாவது வந்து நான் பழைய வரலாறும் சொல்ல விரும்பலை அல்லது புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. எமர்ஜென்சியை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொல்லி நான் கோடிட்டு காட்டி நான் பழைய சப்ஜெக்ட் போகிறேன். மிக பக்கத்தில் 10 வருஷத்தை பாருங்கள். இந்த 10 வருஷத்தில் மோடி மிருகபலத்தோடு ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கோ தமிழ்நாட்டுடைய அரசாங்கத்துக்கோ திமுகவுக்கோ கொடுக்குற நெருக்கடியெல்லாம் பார்த்துட்டாங்கன்னா பயந்துட்டோமா? இல்லை இன்றைக்கி அவங்க பண்ணியிருக்க, அப்போது உங்களை மாதிரி மெத்த படித்த வழக்கறிஞர்களினுடைய மனநிலையிலே எப்படி இருக்குன்னா, தனக்கு ஆதரவு கொடுக்காத எந்த ஒரு அரசியல் கட்சியும் அழித்தொடிப்பேன், நாசப்படுத்துவேன், ஒரு என்ன நீங்க பேச விடுங்க, நீங்க ஒரு சார்ஜ் சொல்லிட்டீங்க, இதெல்லாம் பயந்து போய் ஒளிற கட்சி திமுக கிடையாது, அதிமுக மாதிரியோ இபிஎஸ் மாதிரியோ ஓபிஎஸ் மாதிரியோ நாங்கள் கிடையாது, எங்களுக்கு முதுகெலும்பு இருக்கு, கொள்கை இருக்கு, எங்களுக்கான அந்த ஸ்டெமினா இருக்கு. நீங்க என்ன மோடி மாதிரி ஒரு 10 மோடி வந்து எங்க மந்திரிங்க மேல நீங்க போடுற எந்த வழக்கா இருந்தாலும் சந்திச்சு எல்லாத்தையும் சட்டப்படி சந்திக்கிறதுக்கு தைரியம் இருக்கே தவிர, அதுக்காக தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு உரிமையும் எங்க ஆட்சியும் கொண்டு போய்
அதிமுக அடமானம் வச்ச மாதிரி எங்களுடைய தலைவர் செய்ய மாட்டார். அரசியல் ரீதியில் நீங்கள் வந்து மூணு மந்திரிகளுக்கு ரெடியாக இருக்குது, இன்னும் ஒரு மந்திரியை ட்ரோன் வச்சு பார்க்குறதேங்கிறது வந்து பப்ளிக் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மோடி பிஜேபி எப்படிலாம் வந்து எதிர்கட்சிகளை பழிவாங்கன்றத கிளியரா நீங்க காட்டுறீங்க. நீங்க மாட்டிருக்கீங்க, இருங்க சார், அவரே பழி வாங்குனாரு. இருங்க சார், நீங்க மாட்டிருக்கீங்க. பத்து அமைச்சர்க்கு போகல அவரு. நான் சொல்றத கேளுங்க, ஊழல் பண்ணி மாட்ட, நான் சொல்றத கேளுங்க தமிழ்மணி சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள்ல ஈடியும் இன்கம் டாக்ஸும் இன்னும் எட்டு அனதர் இண்டிபெண்டன்ட் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசியல் கட்சி வீட்டு வாசல் தான் தெரியுதே தவிர தப்பு செய்கிற பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க வீடு தெரியவே இல்லையே. அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று ரோட் ஷோ பண்ண அடுத்த 24 மணி நேரத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸை தூசி தட்டி சிபிஐக்கு சம்மன் கொடுக்குறாங்க. ஒரு முறைக்கு 8 முறை வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வந்து இடி சம்மன் கொடுக்குறாங்க. பவாரே தெரியல, நான் ஒன்றும் மறுக்கல சார். நீங்க நீங்க சொன்னது நீங்க உங்களுடைய பெர்செப்ஷன்ல இருக்கலாம் சார். நான் சொல்றேன் சார், இன்னைக்கு திமுக எக்காலத்துக்குண்டும் எங்களை துன்புறுத்துறாங்கன்றதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டை கொண்டு போய் அடமானம் பண்ண மாட்டோம் சார். நாங்கள் எங்களை சார் 2G கேஸ் என்ன சார் ஆச்சு? நாங்கள் கூட்டணியில் தான் சார் இருந்தோம். வரல இருங்க சார், இருங்க சார், அவசரப்படாதீங்க சார். வரல வந்துடல, ஆல்ரெடி வி ஆர் கிவன் வி காட்டன் அ வெர்டிக். ஆனால் அந்த ஒரு மோசமான வழக்கில் கூட 15 மாதம் எங்கள் தலைவர்கள் சிறையில் இருந்தாங்க. கட்சியை அல்லது எங்களுடைய கொள்கையை தான் நாங்கள் காப்பாற்ற பார்ப்போமே தவிர திமுக தமிழ்நாட்டையும் இல்லை, எங்களுக்கு தேவை மத்திய மந்திரி பதவி தான், நாங்கள் போய் ஜாலியாக கூட்டணி வச்சிருக்கலாம், இதெல்லாம் கிடையாது. மாநில உரிமையை பற்றி பேசுறதுக்கு இன்னைக்கு எந்த கட்சி சார் இந்தியாவில் இருக்கு? தமிழ்நாட்டினுடைய நிதி வருமா மாநிலங்களுடைய வருவாயை வந்து சிதைக்கிறாங்க இந்த டாக்ஸ் மூலியமானு சொல்லி பேசக்கூடிய கட்சி எந்த கட்சி சார் இருக்கு? இன்னைக்கு இந்தியா கூட்டணி தொடர்ந்து பேசுறோம். ஒரு விஷயம் இருங்க சார், தைரியமா நீங்க தைரியம் இல்ல. இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? மதிச்சு போகிறதா போகாதுங்கிறது வேற, தட் இஸ் எ லீகல் பேட்டில். ஆனா இடி சம்மன் வருது என்றதுக்கு பயந்து போய் மோடி காலில் போய் நாங்க விழல, அதை புரிஞ்சுக்கிறீங்க? என்ன பேசுறீங்கப்பா சார்? சரி, சம்மன் வந்த பிறகு இல்ல, ஜெயில் வந்த பிறகு எது வந்தாங்க? சரி, யார் கால்ல தெரிஞ்சிரோம்? யார் கால்ல போய் நாங்க விழுந்தோம் சார்? தெரிஞ்சிரோம். இல்ல, யார் கால்ல போய் விழுந்தோம் நாங்க? சார், ஜூன் மாசம் தெரிஞ்சிரோம். இது பாருங்க, வேடிக்கை பாருங்க, யார் மன்னர் வர வர யார். இன்னொரு சொல்றேன், இன்னொரு விஷயம், ஃபைனலான விஷயம், முக்கியமான விஷயம், இத விட்டுருங்க. சார் பேசும்போது ஒன்னு சொன்னாரு. யாரு யாரு சார்? நம்ம தமிழ்மணி சார். மோடி வந்து இந்த நேரத்துல இந்த கடுப்பத்துல சென்னையிலே தமிழ்நாட்டுல வந்து நின்னா ஜெயிப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ராமர் கோயிலை கட்டி அந்த ராமரே அவரு தான், அவருக்காகனதான் அந்த ஒரு பேரை வாங்கின மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பேச. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிபீட் டைம் சேவ் பண்ண. நான் என்ன சேர்க்கிறேன் சார், யாருக்கும் எந்த விதமான மார்க்கெட்டே கிடையாது சார். கோயில் கட்டுங்க, சாமி கும்பிடுங்க, இது செக்குலர் கண்ட்ரி, யார் எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம், யார் எந்த கோயில் வேணால் கொட்டலாம். திமுகவனுடைய ஸ்டாண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து மசூதி இடிச்சு கட்டினீங்கன்றது ஒரு சப்ஜெக்ட், ஆல்ரெடி கோர்ட் வெர்டிக்ட் வந்துருச்சு கட்டுறீங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு கவர்மெண்ட் போய் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டை நீங்கள் லேபிள் ஒட்டாதீங்கன்றாங்க. ஒரு ட்ரஸ்ட்டு, அவர் ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி, அவங்க கட்டுற கோயிலுக்கு நீங்கள் ஏன் மாரில் சந்தனம் பூசிக்கிறேன்னு தான் கேட்குறேன். அவ்வளோதான் விஷயம். ரைட் ரைட் சார். எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வழியாக சொன்னான், சந்தன அன்னைக்கு பூசிக்கிட்டான். சரி, செய்துட்டான். ரைட், வந்துடுறேன் சார். ஒருவேளை அதாவது அதிமுக வந்துடுறேன் ஒருவேளை அதிமுக உடைய கூட்டணிக்குள்ள பாஜக போகுது போலங்கிறதுலாம் அடுத்த, ஒருவேளை வரல அப்படின்னு சொல்லி சொன்ன கூட்டணிக்குள்ள வரலன்னா பாஜக வியூகம் என்னவா இருக்கும்? அவர்கள் வருவார் என்று நம்பி தேர்தலை சந்திக்கவில்லை. எனவேதான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற, அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட தினகரன், சசிகலா அம்மையார்,
ஓபிஎஸ் சசிகலா வரேன் இது வரைக்கும் எங்க வெளிப்படையா சொல்லலையே. அது பேச்சுவார்த்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஊடகத்தில் இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து தான் அவர்கள் போயிடுவார்கள். எனவே எது வேண்டுமானாலும் நடக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை குன்றுகள் என்றெல்லாம் சொன்னார்கள். அவசர கால நிலையிலே அரசியலுக்கு வந்தவன் நித்யானந்தம், அவசர கால நிலையிலே அரசியலுக்கு வந்தவன் நித்யானந்தம், புரிஞ்சுக்குங்க. யாருக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருந்தது, எப்படி செயல்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். சரி, நான் அதை விமர்சிக்க விரும்பவில்லை, புரியுதுங்களா. அதனால் வசனங்கள் கருணாநிதி அவர்கள் வீராவேசமாக எழுதியிருக்கின்றார்கள். ஆனால் கட்சி செயல்பட முடியாமல் போனது, கட்சியினுடைய தொண்டர்கள்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். எப்போ இதெல்லாம் உண்மையான விஷயம் காமராஜருடைய தொடரா இருந்தேன். காமராஜர் வந்து இந்த எமர்ஜென்சிய நாடு போச்சேன்னு பதறினாரு, அது தெரியுமா உங்களுக்கு? ஐயோ போச்சே போச்சே நாடு போச்சே, கலைஞரை பார்த்து கேட்டாரு, கலைஞரை பார்த்து சொன்னாரு. சொல்லுங்க, அரசியல்வாதிகளும் கைது பண்ணல. ஆனால் அப்போதே தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருக்கிற போதே கைது செய்யப்பட்ட முதலாளே நான் தான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் கேட்டா, காமராஜர் போட்ட கடைசி தீர்மானத்தில் கடைசி வரியே இளைஞர்களே தியாகம் செய்ய தயாராக இருந்தான். நினைவுபடுத்த வரும்போது அந்த எமர்ஜென்சி முடிந்ததற்கு பின்னாலே இதே சென்னையில தான் நல்ல நோக்கத்தோடு தான் கொண்டு வந்தேன், அதுல தவறு நடந்தது என்பதை ஏற்றுக்கொண்டேன். ஆகவே மக்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். நாங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமை கட்சி அரசியல் அல்ல. என்ன ஒரு சினிமா பாட்டுல ரெண்டு வரி தான், ஏன் என்ற கேள்வி இல்லாமல் நேதாஜி கைதானாரு, அதான் நமக்கு தெரியும். ஆனா எந்த கட்சி நேதாஜி கைதானாரா? காமராஜ் பின்னால இந்திரா காந்தி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார். நேரம் குறைவா இருக்கு, நேரம் குறைவா இருக்கு. மக்களுடைய பணத்தை சூறையாடினார் என்று கைது செய்யப்பட்டார் சொன்னார். நாம எல்லாம் சத்தம் போட்டோம். என்ன கேக்குறேன், 67 ஆண்டவர்கள் அவருடைய வாழ்க்கை நிலையை பார்க்கின்ற பொழுது மக்கள் பணத்திலே கை வைக்காமல் அவர் இருந்தார்களா என்பதை சாதாரண மக்களை கேட்டு பார்த்தால் கூட தெரியும். சாமர்த்தியமாக திருடினால் அதுக்கு பேர் அறிவியல். ஜெயலலிதா செய்ய தெரியல, டாபிக்குள்ள பேசின ஒரு விஷயங்கிறது. அதிமுக பாஜக கூட வந்தாலும் வராட்டியும் எங்க கூட வந்து சசிகலா இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க, டிடிவி இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவங்க மூணு பேர் வந்தா போதுமா பாஜக தமிழ்நாட்டுல கால் விட்டுருமா? அதிமுக வருது கட்சி சமாச்சாரம் பதில் அவர்கள் வர்றாங்களா இல்லையான்னு தேர்தல் அறிவிக்கட்டும். இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, தேர்தல் அறிவிக்கிற வரை இதெல்லாம் இருக்கும். தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு எடுக்கு. ஏங்க கொஞ்சம் சொல்லி, என் வீட்டுக்கு ஒரு இன்கம் டாக்ஸ் அனுப்புல, என் வீட்டுக்கு ஒரு ஈடு மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், தேர்தல் நெருங்குகின்ற பொழுது எடப்பாடி அவர்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள்,
என்பதை நான் பொறுத்து இருந்து இன்னும் தவிர பக்கத்துல உங்க டெடல் கூட இருக்காது சார். இன்னும் அப்படியே இருப்பாங்க. எலெக்ஷன் தேதி அறிவிச்சுட்டா அதுக்கப்புறம் இடி நடவடிக்கை எடுக்க முடியாது, இன்கம் டாக்ஸ் நடவடிக்கை எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் எல்லாரும் தெளிவாயிராங்க. அவர் சொல்ற இபிஎஸ், அவர் சொல்ற ஓபிஎஸ், அவர் சொல்ற தினகரன், அவர் சொல்ற சசிகலா, அவங்க மட்டுமல்ல இவங்க நிழலே அவங்களுக்கு பின்னால் நிக்காது. சரி சரி, பாக்கி பாக்கி எல்லாரும் வந்துருவாங்க. நீங்கள் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், எடப்பாடி எங்கே இருக்காருன்னு பாருங்க அப்படின்றாரு. இன்னும் பாஜக நம்பிட்டு இருக்குது, அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? சரி சரி, நித்யானந்த நம்புறாரு, நித்யானந்த நம்புறாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை உங்கள் பாஜக சொல்லல, நித்யானந்த நம்ப சொல்லுங்க. கேள்வி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. அதாவது என்ன சொல்ல, தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், எடப்பாடி எந்த கூட்டணியில்? இல்லை இல்லை சார், நானே சொல்கிறேன் சார், நானே சொல்கிறேன் உங்கள் கேள்வி, நானே சொல்கிறேன். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், எடப்பாடி எந்த கூட்டணியில் இருக்காருன்னு பொறுத்திருந்து பாருங்கன்றாரு. சரி, எங்க இருப்பார் அப்படியே சார்? கூட்டணியில் சார் எங்க இருப்பார் சார்? ஓகே, இல்ல இல்ல, பொடி வச்சு பேசிருக்காரு. ஒரு 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 ஏங்க, நீங்க பாருங்க இல்ல சார், நீங்க பொடி வச்சு எனக்கு கேட்கப்பட்ட கேள்வி நான் பதில் சொல்ல முடியாம சொல்ல வரத நீங்க எனக்கு வாய்ப்பு சொல்லுங்க சார், பதில் சொல்லுங்க சார். ஆளாளுக்கு சொல்றீங்களே, பரந்தாமன் மறுத்தார் பிஜேபியை வந்து நாளைக்கு திமுக ஆதரிக்காதானா? ஆதரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது, அதற்கான சூழலும் மாறும் சொல்லுவாரு. சொல்லுங்க மோடி, இப்ப அண்ணன் வேலுசாமி சொன்னார் இல்லையா, எமர்ஜென்சி கொண்டு வந்து ஜெயில இந்திரா காந்தி அம்மா, அது எல்லாரும் எதிர்த்தார், சாபர காங்கிரஸ் எதிர்த்தார், அவரு சாபர காங்கிரஸ், நானும் சாபர காங்கிரஸ், இவருக்கு சாபர காங்கிரஸ், எல்லாருக்கும் தெரியும், அண்ணனுக்கே தெரியும். நான் சொல்றேன்னா, அதுக்கு பிறகு மன்னிப்பு கேட்டேன் வருத்தம் தெரிவித்தேன்னு சொன்னாங்க இல்லையா, நிலைமை மாறுகிற பட்சத்தில் ஆதரவுகள் மாறும் என்று என்பது போல, நான் மோடி பாஜக அப்படிலாம் போக விரும்பல சார், நிலைமைகள் மாறும் பட்சத்தில் ஆதரவுகளும் நிலைப்பாடுகளும் மாறும். அது வந்து அந்த அடிப்படை தான், வராது அது ஜெனரல். நான் என்ன சொல்ல வரேன், முடிச்சிடுறேன் சார். நான் சொல்ல, நிலைமைகள் மாறும் போது அதில் என்ன ஒரு சூட்சுமத்தை நீங்க கவனிக்கணும் சொல்லுங்க. இது ஒரு நகைச்சுவை அரங்கம் இல்லை. என்ன சொல்ல வர்றேன்னா, ஒய்எஸ்ஆர் ரெட்டி காங்கிரஸ் ஆந்திர பிரதேசத்திலையும் பிஜு ஜனதா தள் ஒடிசாவில் எப்படி இயங்குகிறதோ அதுபோல மத்தியிலே அனுசரித்து சென்றால் நம் மாநிலத்துக்கு இருங்க முடிச்சிடற மாநிலத்துக்கு பயன் தரும் கிடைக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டார். மத்தியிலும் மாநிலத்தும் பிஜேபி இருக்கிற மணிப்பூர்ல என்ன நடந்தது சொல்லுங்க, ஊபியில என்ன நடந்தது சொல்லுங்க. நான் மத்திய அரசோடு உடைந்து போனாலும் மாநிலத்துக்கு நல்லது நடக்குங்கிறது முன்மை போல தோற்றமளிக்கிற போய் வேலுசாமி மணிப்பூர்ல பல பல ஆண்டுகள் இருந்தார் போல தெரியல, எனக்கு தெரியாது. நானும் இல்ல மணிப்பூர் பேசாதீங்க, மணிப்பூர் நடந்தது உலகத்துக்கே தெரியுது. நிலைமைகளும் ஏன் அணுகுமுறைகள் கூட, அரசியல் அணுகுமுறைகள் கூட மாறக்கூடும். அந்த சூழலில் யாரும் யாருக்கும் ஆதரவு தரலாம், அதன் மூலம் பயன் கிடைக்கும். பாஜகவும் திமுக சித்தாந்த ஒற்றுமை கிடையாது தானே? டைடல் பார்க் எப்படி வந்தது, யார் கொண்டு வந்தார்? மரியாதைக்குரிய முரசொலி மாறவர்கள். எப்போ? வாஜ்பாய் ஆட்சியில். அந்த மாதிரியான சூழலில் நாட் தமிழகத்தின் வளர்ச்சி, நம்ம இனிமேல் அவங்க ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நமக்கு கூடுதலாக ஜிஎஸ்டி கிடைக்கும், கிடைக்க கேட்க வேண்டிய வெள்ள நிவாரணம் கிடைக்கும் என்ற ஒரு சூழல் அமைந்தால் நடக்கும். எடப்பாடி அவர்களும் காங்கிரஸ் கூட்டணியில் புது 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 ஒரு தகவல் சொல்றாரு. காங்கிரஸ் தேர்தல் காங்கிரஸ் திமுக தான் கூட்டு. சரி, அந்த வேட்பாளர் என்ன, எம்ஜிஆர் தானே வழி வந்து ஆதரிச்சாரு. அதை போல இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பதற்காக தேர்தலுக்கு அப்புறம் அவங்க சண்டை தொடர்ந்தாலும் இந்த தேர்தலில் பிஜேபியை தோற்கடிக்க திமுகவும் அதிமுகவுமே ஒன்றாடுறதுதான் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அது புத்திசாலித்தனமான முடிவு. நான் ஒரே பண்ணலைன்ல, பாக்கி சார் வந்து ஜென்ரல் பிரிசெப்ஷன் சொல்றாரு, அதாவது எது வேணா எப்போ வேணா நடக்கலாம், அரசியல் இந்த சூழ்நிலை மாறலாம், அந்த சூழ்நிலை மாறலாம்னு சொல்லும் போது வாஜ்பாயோட திமுக கூட்டணியில் இருந்து மத்திய அரசாங்கத்தில் இருக்கும்போது கொண்டு வந்த திட்டங்கள்லாம் சொன்னாங்க.
நாங்கள் எங்களுடைய கான்செப்டே இதுதான் சார். வாஜ்பாய் இருந்த பாரதிய ஜனதாவும் இப்போ மோடி தலைமையிலான இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவும் என்டையர்லி டூ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். எக்காலம் இந்த பாரதி இப்போ இருக்கிற பாரதிய ஜனதா அன்னைக்கு வாஜ்பாய் இருந்த பாரதிய ஜனதா மாதிரி கொண்டு வர முடியாது. காரணம் இவங்கெல்லாம் ஒற்றை இலக்கை நோக்கி போயிட்டாங்க. அந்த செக்குலர் மைண்டு, வாஜ்பாய்க்கு இருந்த செக்குலர் மைண்டோ அத்வானிக்கு இருந்த செக்குலர் மைண்டோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி லீடர்ஸ்க்கு இல்லை. எல்லாமே வந்து ஒற்றை இலக்கை நோக்கி போகிறாங்க. எல்லாம் ஒரு மதம், ஒரு நாடு, ஒரு மொழி அப்படின்னு போயிட்ட பிறகு இந்த சித்தாந்தம் வரும்போது யாரும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. திமுகங்கிற ஒரு கட்சி யாருங்க எக்காரணம் கொண்டோம் பிஜேபி எங்களை வந்து என்னதான் சித்திரவதை பண்ணாலும் சரி எங்களுடைய உரிமைகளை போய் அடகு வச்சுட்டு நாங்கள் அவங்க கிட்ட போய் பதவிக்காக நிற்கிறவர் எங்க கட்சியும் கிடையாது, எங்க தலைவரும் கிடையாது. மைண்ட்ல வச்சு. நன்றி சார், நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உங்கள் சன் நியூஸ் சேனல் இப்போது வாட்ஸ்அப்பில். தமிழ்நாட்டின் முதன்மை செய்தி சேனலின் செய்திகள் ஒரு கிளிக்கில். சன் நியூஸின் அண்மை செய்திகள் அனைத்தையும் வாட்ஸ்அப் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.